ஆஃபீஸ் கம்ப்யூட்டர் அனைவரின் சார்பாக ஜியோமணி ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜீவமணி, இது சரவணன். ஏன்னா ஒருத்தர் இன்னைக்கு ஃபோன் பண்ணி கேட்டாரு, உங்க பேர்ல வந்து யார் ஜீவமணி யார் சரவணன் சொல்லிட்டா பரவாயில்ல அப்படின்னு. இன்னைக்கு பார்த்து ரெண்டும் ஒரே பேர் சட்டையை போட்டு வந்துட்டீங்களா, ப்ளூ கலர் சட்டை பச்சை கலர் சட்டைன்னு சொல்லாம இன்னும் கன்ஃபியூஷன் பண்ணணும்னு வச்சிருக்கீங்க. இன்னைக்கு ஏதாவது டாபிக்கா பேசுறீங்களா இல்லாட்டி எப்படி? அதான் ஒரு டாபிக் சரவணன் பேசுறேன். அப்படி பேசிட்டு நம்ம குவஸ்டின் ஆன்சர்ஸ் மாதிரி போவோம். கேப் இருக்கிறப்பெல்லாம் பேசிட்டு இருப்போம். ஏன்னா அது வந்து ஒரு புது அன்பர்களும் வரணும் அப்படிங்கிறதுக்காக, நியூ கமர்ஸ்க்கும் புரியுற மாதிரி இந்த செஷன் இருக்கணும்னு ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இப்போ இது வரலும் இதை பற்றி கேள்விப்படாதவங்க கூட இதை கவனிச்சாங்கன்னா ஞானம்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம், பிரச்சனைகளுக்கு வந்து விடுபடுறதுக்கான தீர்வு அவங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ ஒரு டாக் வந்து சரவணன் கொடுக்குறாரு. அனைவருக்கும் வணக்கம். இப்போ இன்னைக்கு நாம் என்ன இன்னைக்கு வந்து வழக்கமான வகுப்புல இதுக்கு இன்னைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவரையிலும் நீங்கள் வந்து இந்த ஞானத்தை பற்றியோ ஆன்மீகத்தை பற்றியோ அறிமுகம் இல்லாத ஒரு புதிய நண்பர்களாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கோ யாருக்கோ இது சம்மந்தமான சஜஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களா இருந்தால் கூட நாளைக்கு நீங்கள் இதை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுற அளவுக்கான ஒரு ப்ரிப்ரேஷன் மாதிரி தான், ப்ரிப்ரேஷன் இல்லை நம்முடைய சொந்த அனுபவத்தை தான் இதில் நம்ம டாக்காக கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு விருப்பப்பட்டிருக்கிறோம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் எப்படிலாம் இருந்து கடந்து வந்தேன் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் பேச போறேன். தவிர இது வந்து ஒரு ப்ரிப்ரேஷன் டாக்லாம் கிடையாது, என்னுடைய ஓன் லாங்குவேஜ், நான் எப்படிலாம் இருந்து எப்படி வந்தாங்கிறத இப்போ நான் உங்ககிட்ட நான் பேச போறேன். அதனால இது வந்து கண்டிப்பாக எல்லாரும் அவங்களே திரும்பி பார்த்த மாதிரி இருக்குங்கிறது தான் நான் சொல்ல வர்ற விஷயம். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலாம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா சைல்டுஹுட் ஏஜில் வி ஆர் வெரி ஹாப்பி, நல்லா இருக்கிறோம், மகிழ்ச்சியாக தான் போயிட்டுருக்கு. அப்புறம் ஒரு இந்த குறிப்பிட்ட அந்த ஒரு அடல்ட்ரேஷன் ஏஜ்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, 14-15 இந்த வயசில் தான் நமக்கு வந்து நம்மளாம் வந்து தனித்துவமாக செயல்படுற ஒரு ஏஜுங்கிறது இந்த அடல்ட்ரேஷன் ஏஜ் தான். இந்த வயசில் தான் நம்ம வந்து இண்டிவிஜுவலாக நமக்கான தேவையை நம்மளே ஓரளவுக்கு செய்துக்கிற ஒரு தகுதிக்கு நம்ம வரோம். இங்கே தான் வந்து நம்ம அறிவு வந்து கிட்டத்தட்ட வந்து நாம் இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ணது இல்லாமல் நாமளே இண்டிவிஜுவலாக செஞ்சுக்கிற ஒரு கெப்பாசிட்டி வருது. இந்த கெப்பாசிட்டியை தான் நமக்கு பிரச்சனையாகவும் போகுது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வரையிலும் நமக்கு வந்து ஒரு விதமான நெகட்டிவோ பயமோ அதெல்லாம் பெருசாக நமக்கு ஒன்றும் இருந்த மாதிரி தெரியல. எதிர்கால பயமோ ஏதோ ஆயிருமோங்கிற ஃபீலிங்கோ அப்படிங்கிறதெல்லாம் அது இருந்தால் கூட அது வந்து அவ்வளோ அப்படி ஒரு எண்ணம் வந்தால் கூட அது அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாலாம் இருக்கதை தவிர நம்மளை ஆட்டி படைக்கிற அளவுக்குலாம் இருக்காது, இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த 15-16 வயசு வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பாசிட்டிவ் விட எதிர்மறையான எண்ணங்களும் உணர்வுகள் தான் ஃபஸ்ட்டு வெளிப்படுது. அது வெளிப்படுறது நமக்கு வந்து நமக்கே ஒரு மாதிரி வித்தியாசம் ஆகிடுது. நாம் ஏதோ கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறோமோ சரியில்லாமல் போயிட்டுருக்குறோமோங்கிற ஒரு எண்ண உணர்வு நமக்கு முத முதலில் ஏற்படுத்துது. நம்ம மற்றவங்களாம் நல்லா இருக்கிற மாதிரியும் நாம் சரியில்லாத மாதிரியும் இப்படி எத்தனையோ விதமான எண்ணங்கள் நமக்கு தோண ஆரம்பிச்சிருது. இப்போ இதை தான் வந்து நான் என்னுடைய லைஃப்பில் நான் பார்த்து கடந்து வந்ததை தான் இப்போ நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு அப்போ பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு 15-16 வயசில் தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி நெகட்டிவ் எண்ணங்கள் வர தொடங்கிச்சு. நெகட்டிவ் எண்ணங்கள் எப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டை விட்டு வெளியே போன எனது தகப்பனார் நல்லபடியாக வீடு திரும்புவாரா, வழியில் அவருக்கு எதுவும் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ் எண்ணம் வரும். அதே மாதிரி யாராவது வெளியே போன வெளியில் போயிருந்தாங்களா, அவங்க வந்து வீடு வந்து சேர்ற வரையிலும் அதை பற்றி அந்த இப்போ அவர் வந்து வழக்கமாக ஒரு 9 மணிக்கு வருவாருன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு 9 மணி ஆகி பிறகும் வரலன்னா நம்ம அறியாமல் அந்த டென்ஷன் வந்து அதிகமாகிடும், ஏதோ ஆகிடுமோ, ஏன் இன்னும் வரல, டைம் ஆயிடுச்சு, ஏன் வரல. இது வந்து அப்படியே ஒரு மாதிரி எதிர்மறையா இப்படியே தோணிக்கிட்டே இருக்கும். இந்த இது வந்து நமக்கு வந்து பயங்கர ஒரு இந்த மாதிரி இருக்கிற உணர்வு யாருக்கு பிடிக்கும் சொல்லுங்க, யாருக்குமே பிடிக்கவும் செய்யாது. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு என்ன பண்ணணும்ன்றே எனக்கு அப்ப தெரியல. ஏன்னா இப்படி இருக்குது, இதை வந்து இப்ப மாதிரியெல்லாம் இருந்தா இன்னொருத்தட்ட ஷேர் பண்ணிக்கிறதோ பிடிக்கிறதோ இருக்கும், அப்பெல்லாம் அந்த மாதிரியும் தெரியாது. அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன செய்யணும், ஒண்ணுமே புரியல. என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல.
இப்படி இருந்துச்சு. ஆனா வந்து இந்த பயம் வந்து இருந்துகிட்டே இருக்குது. அது என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. எதிர்மறையான உணர்வும் இருந்துகிட்டே இருக்கு. யாராவது போனா வருவாங்களா, என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படிங்கிற ஒரு எகென்ஸ்ட் ஃபீலிங் மட்டும் இருந்துகிட்டே இருக்குது. இது வந்து என் மனசுக்குள்ள இருக்கிறது, எனக்கும் பிடிக்கவும் இல்லை. இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கு. பார்த்துட்டு இருக்கும்போது இதுக்கெல்லாம் என்னடா தீர்வு அப்படின்னு கேட்டா எல்லாம் என்ன சொல்லுவாங்க, சாமி கும்பிடணும், கடைசியா தியானம் பண்ணணும், ஆன்மீகத்துல ஏதோ ஒண்ணுதான் இதுக்கு வழி இருக்குது, வேற எங்கேயும் இதுக்கு வந்து இது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணேன், சாமி கும்பிட்டு பார்த்தாச்சு. எல்லாம் என்னென்னா நமக்கு இஷ்ட தெய்வங்கள் எல்லாத்தையும் கும்பிட்டு எல்லாம் பார்த்தா கும்பிடுற நேரம் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவான எண்ணங்கள் வர்றதை தடுக்கவும் முடியல, நிறுத்தவும் முடியல. அது பாட்டுக்கு அதை ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருந்து என்னால் ஒன்றும் நிறுத்தவே முடியல. நான் கடைசியாக நான் தான் ஃபெயில் ஆவேன், இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம என்ன சொல்கிறாங்க தியானம். அப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய ரிலேஷன் ஒன்று பேர்லாம் பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணுறதை பார்ப்பேன். அவங்க உட்காந்து அவங்க கண்ணை மூடி அப்படியே இருக்கும்போது இவங்கெல்லாம் எப்படியோ ஒன்று ஒரு பெரிய ஒரு இதை அச்சீவ் பண்ணிருக்கிறாங்கிற மாதிரி எனக்கு ஒரு தோணல் தோணும். சரின்ட்டு நாமளும் அந்த மாதிரி தியானம் பண்ணால் நாமளும் நம்ம இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து சரியாயிட மாட்டேங்குது, இதுக்கு வந்து ஒரே வழி தியானம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆன்மீக அமைப்புக்கு விசாரித்து நண்பர் ஜீவமணி மூலியமா எல்லாம் விசாரிச்சுட்டு அங்கே போய் முதல்ல ஜாயின்ட் ஆகிறோம். ஜாயின்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க போனவுடனே என்ன பண்ணுறாங்க, நமக்கு ஃபஸ்ட்டு உடலுக்கு ஒரு சில பயிற்சிகள் கொடுக்குறாங்க. உடல் பயிற்சி கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா டெய்லி உடலுக்கு யோகாசனம் மாதிரி கொடுக்கும்போது அந்த ஒரு ரெண்டு மூணு நாள்லயே பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து அப்படியே ஒரு இறுக்கம் தளர்ந்து ஒரு தளர்வாக இருக்கிறத நல்ல ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் ஆகுது, ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறோம். நம்ம மனசுக்கு என்ன தெரியும், ஓ உடம்புல இருந்த ஒரு இது வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது அப்படின்றத நம்மளால உணர முடிஞ்சிச்சு. உடனே நமக்கு அப்புறம் அடுத்தது என்ன தோணும் மனசுல, அவங்க அடுத்தது மனசுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. ஓ ரைட்டு, இப்போ உடம்புக்கு ஒரு பயிற்சி செஞ்சோம், நம்ம உடம்பு வந்து ஃப்ரீ ஆயிட்டது. அதே மாதிரி மனசுக்கு நம்ம ஒரு பயிற்சி செஞ்சோம்னா உடம்பு எப்படி ஃப்ரீ ஆயிடுச்சோ அதே மாதிரி மனசும் ஃப்ரீ ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து அந்த மனசுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சியை நாம் வந்து பயிற்சி செய்ய தொடங்கும். இப்போ உடம்புக்கு பயிற்சி செஞ்சேன், உடம்பு வந்து ரிலாக்ஸேஷன் ஆயிடுச்சு, அதை என்னால் நல்லா ஃபீல் பண்ண முடிச்சிச்சு. ஆனால் மனசுக்கு பயிற்சி கொடுக்குறோம், இப்போ உடம்பு ரிலாக்ஸேஷன் ஆன மாதிரி மனசு ரிலாக்ஸேஷன் ஆகலை. பயிற்சியெல்லாம் செய்கிறோம் ஓகே, ஆனால் ரிலாக்ஸேஷன் மட்டும் ஆகலை. சரி அப்புறம் என்ன நினச்சிக்கிட்டேன், நாம் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக செய்யணும், இன்னும் கொஞ்சம் டைம் கூடுதலாக செய்யணும், நாம் ஏதோ குறைவாக செய்கிறோம் போல இருக்குது, இல்லை இன்னும் நம்ம கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சிக்கிட்டு செய்ய மாட்டேருக்குது, இல்லை அந்த தியானத்தில் இருக்கிற நேரத்தை கூட்டணும் போல, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செஞ்சால் நமக்கு நல்லபடியாக கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அந்த மனசை வந்து அந்த எதிர்மறை உணர்வுலேருந்து விடுவிக்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குதோ அத்தனை முயற்சியும் கையில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நேரத்துக்கு இரண்டு நேரம் வாய்ப்பு இருக்கிற நேரம்லாம் அந்த மன குவிதல் பயிற்சியை அதாவது ஃபோக்கஸ் பண்ணுறது, கான்சென்ட்ரேட் பண்ணுறது, அந்த மாதிரி பயிற்சியை தொடர்ந்து செய்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். இப்படி எவ்வளோதான் பயிற்சி செஞ்சாலும் பயிற்சி செய்கிற நேரம் அந்த செஞ்சு கொஞ்சம் விடுபட்டோடனே அப்படியே மைண்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரிலாக்ஸ்டாக அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும்போது பரவாயில்லன்னு இருக்கும். மறுபடியும் யதார்த்த ரெகுலர் டியூட்டியில் நம்ம கனெக்ட் ஆனவுடனே அதெல்லாம் எதுவும் நிற்காது. ஃபஸ்ட்டு நம்மளுடைய நிஜமான யதார்த்தம் தான் நம்ம முன்னாடி வந்து நிற்கும். இப்படியே தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்பெல்லாம் கூட நான் என்ன நினச்சிக்கோனா அவங்கெல்லாம் சரியாக சொல்லியிருப்பாங்க, நமக்கு தான் சரியாக புரியலன்னு தான் நினைப்போனோ தவிர நம்ம எப்படினாலும் மிஸ்டேக் நம்ம மேலே தான் இருக்கும்னு நான் நினைக்கணும் தவிர மற்றது எதையும் நம்ம மிஸ்டேக்காகவே எடுத்துக்கவே மாட்டேன். ஏன்னா இவ்வளோ பேர் சொல்கிறாங்க இவ்வளோ நல்லா வந்திருக்கிறாங்க ஒரு மகான் சொல்கிறாரு நம்ம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துக்குமோ தவிர நம்மளை தான் குறை காணுவோமோ தவிர அந்த கான்செப்டில் வந்து மிஸ்டேக் இருக்குங்கிறது நம்ம நினைக்கவே மாட்டோம். இப்படி தான் நமக்கு இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணி பார்த்தேன், அப்புறம் என்ன பண்ணுறோம், சரி தவம் செய்கிறோம், சரி இதை காட்டிலும் அடுத்தது இன்னும் என்ன செஞ்சால் நாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மனசுக்கு ரெண்டு விதமாக சொல்கிறாங்க. ஆட்டோ சஜஷன், நீங்கள்லாம் கேட்டுருக்குறீங்க, நம்மளே நம்ம மனசுக்கு சுய முன்னேற்றமாக சொல்லிக்கிறது, அது ஒரு முயற்சி பண்ணி பார்க்கறது. அப்புறம் வந்து பாசிட்டிவ் அப்ரோச்சாக நாமளாவே முயற்சி பண்ணி பார்க்கறது. இப்படி நம்மளுடைய வில்ஃபுல் முயற்சியால் மனசை கட்டுப்படுத்துறதுக்கான பயிற்சி முறைகள் இதெல்லாம் நாமளே என்ன சொல்கிறோம், நானும் ஆட்டோ சஜஷன் அப்படின்றத வந்து தொடர்ந்து சொல்லுவேன்.
எனக்கு மனசுல இந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் வரக்கூடாது, இதுதான் எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது, இது இல்லாம இருந்தா ரொம்ப நல்லா இருப்பேன், என் மைண்ட் ஃப்ரீ ஃப்ளோவா இருக்கும் அப்படின்னு எனக்கு நானே ஆட்டோ சஜஷன் தான் வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பேன். சொல்லிட்டு இருக்கும் போதெல்லாம் நல்லா இருக்கும், ஆனா மறுபடியும் யதார்த்தத்துக்கு வரும்போது அந்த அதெல்லாம் தீர்ந்து போய் நம்ம யதார்த்த சூழ்நிலை மட்டும்தான் மேடம் போதும் நான் ஃபெயில் ஆகிடும். இப்படிதான் தொடர்ந்துருது, ஆட்டோ சஜஷன் சொல்லி பார்த்து நடக்கல. அடுத்தது வந்து பாசிட்டிவா நல்ல எண்ணத்தை அப்புறம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, மனசுக்குள்ள எதிர்மறையான தீமையான எண்ணங்கள் இருக்குது, அதை வந்து நீக்கிறதுக்கு நம்மளாம் பாசிட்டிவா நல்ல எண்ணத்தை விதைக்கிறது. நீங்க கூட ஒரு கதை மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பாட்டில் இருக்கிற காற்றை போக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல தண்ணியை ஃபில் பண்ணீங்கன்னா தண்ணி ஃபில் ஆகி காற்று வந்து வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க வந்து நல்ல எண்ணத்தை உங்க மனசுல விதைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உள்ள இருக்கிற அந்த தேவையில்லாத எதிர்மறை வேண்டாத உணர்வுகள்லாம் உங்களை நீக்கி விட்டுட்டு வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, சரி இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட வழிமுறைகள், சரி நம்ம வந்து எப்படியாச்சும் ஒண்ணு இதுல இருந்து விடுபட்டு வெளியே வந்துடணுங்கிறது தான் நம்மளுடைய தீவிரமான ஒரு முயற்சி. நாமளும் பாசிட்டிவா எண்ணத்தை விதைச்சு பார்த்து எனக்கு இந்த மாதிரி எந்த விதமா இருக்கா, நான் ஆரோக்கியமா இருப்பேன், நல்ல எண்ணத்தையே சிந்திப்பேன், இப்படி எத்தனை தான் என்னுடைய மனசுக்கு நான் கமெண்ட் கொடுத்தாலும் கொடுக்கும் போதெல்லாம் நல்லா இருக்கு, மற்றபடி யதார்த்தமா டீல் பண்ணும்போது ஃபேல். இப்படியே தான் நடக்குது தவிர, என்னால நான் திருப்தி விடுற மாதிரி என் மனசுல ஒரு நிறைவு வெற்றி எனக்கு கிடைக்கவே இல்லை, தொடர்ந்து ஃபெயில் ஃபெயில் ஃபெயிலே தான். நானும் வந்து அது சம்மந்தப்பட்ட யார் வந்தாலும் அவங்களை விடாம மாத்தி மாத்தி எனக்கு என்னன்னு கேட்டா ஒரு இது என்னன்னா, எனக்கு திருப்தி விட்டாதான் ஒத்துக்கணும் தவிர மற்றவங்க சொல்றாங்கிறதுக்காக காம்ப்ரமைஸ் மட்டும் நான் ஆய்க்கிறதே கிடையாது. ஏன்னா இப்போ உடல்ல பயிற்சி பண்ணேன், எனக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவ் நான் நேர்ல பார்த்தேன், அது மாதிரி மனசுல வரணும் இல்ல, எல்லாம் சொல்றோம், அதுல வந்து கிளாஸ் வேற எடுன்னு சொல்லுவாங்க. நம்மளே கோபத்தை வச்சுட்டு கோபத்தை விடுவிடுவது எப்படின்னு எப்படி எடுக்கிறது, நமக்குள்ளேயே வேண்டாத எதிர்மறை எகென்ஸ்ட் ஃபீலிங் வச்சுக்கிட்டு எதிர்மறை உணர்வு எதிர்கொள்றது எப்படின்னு நாம எப்படி கிளாஸ் எடுக்கிறது, இது எடுக்கிறது வந்து நம்மள இன்னும் வந்து நமக்குள்ளே வந்து இன்னும் குத்தல் ஏற்படுத்தும், கில்ட்டு உணர்வு, நீயே சரியில்லை, நீ இன்னும் கிளாஸ் வேற எடுக்கிறியா அப்படிங்கிற அளவுக்கு வரும். இது பத்தாததுக்கு நீங்க வந்து தீட்சையெல்லாம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க, நம்மளே என்ன சரியில்லாம நாம இன்னொருத்தருக்கு போய் டீச்சர் கொடுக்குறது அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எதிர்மறையான கில்ட்டு குற்றணுறை இப்படியே வந்து ஒரு மனசுல வந்து இந்த பயிற்சி முறைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது மனசை வந்து கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றதுக்கு ஏகப்பட்ட பயிற்சி முயற்சிகள் எடுக்கிறோம். இது இந்த ஒரு தியான அமைப்பு இல்லை, வேற சில தியானங்கள், அடுத்தது எல்லா ஆன்மீக அமைப்புல ஆன்மீகம்ல என்னென்ன சொல்றாங்களோ அத்தனை முயற்சி எடுத்து பார்க்கறது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆன்மீக அமைப்புல இருந்து விடுபட்டு டோட்டலா ஆன்மீகம் மனசு சம்பந்தமா சொன்னாங்கன்னா அது சம்பந்தமா படிக்கிறது, அது சம்பந்தமா என்னன்னு ஒரு ட்ரையல் பண்ணி பாக்குறது, அப்படி வெவ்வேறு விதமான கிட்டத்தட்ட ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 2000-3000 புத்தகங்கள் வாங்கி வச்சாச்சு, சிடிக்கள் ஏகப்பட்டது வாங்கி வச்சாச்சு, இருக்கிற நேரம் பூரா டேப்ல இதே கேட்கறது தான். அதாவது இந்த இது இது என்ன சொல்றாங்க அது என்ன சொல்றாங்க இப்படியே ஆராய்ச்சி இப்படியே ஓடுது, இப்படியே ஒரு பக்கம் நாட்களும் கிடக்குது நானும் கிடக்குறேன். அதாவது இந்த ஆண்ட பயிற்சியும் முயற்சிகளும் வெவ்வேறு விதமா விதவிதமா கூடி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, புக்ஸுகள் அதிகமாயிடுச்சு, சிடி அதிகமாயிடுச்சு, ஆனா வந்து மனசுல இருந்த அமைதியும் ரிலாக்ஸேஷனும் பழசை விட இப்போ வந்து ரொம்ப மோசமா போயிடுச்சு. இந்த ஆண்டு இவ்வளவு கூடுதலா செஞ்சு குறைஞ்சிருக்கணுமோ தவிர கூடுதலாயிடுச்சு, என்னடா இது இவ்வளவு பண்ணி நமக்கு வந்து மொத்தமா வந்து ஒரு ஒரு சலிப்பு நிலையே ஆயிடுச்சு, இப்படியே போயிட்டு இருக்குது, எதுலையுமே நமக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டும் ஒரு சாட்டிஸ்பேக்ஷனும் ஒரு மனநிறைவுங்கிறது நமக்கு வரவே இல்லையே, எப்போதான் வரும் அப்படின்னு சொல்லி ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருந்த ஒரு காலத்துல தான் நமக்கு வந்து பகவத்தையா உடைய ஒரு பெரிய அருக்கருணை கிடைச்சிதுன்னு சொல்லணும். ஆனால் நான் வந்து அவர் வந்து ஒரு ஏன்னா நான் பார்த்த குருநாதர்கள் எல்லாம் ஏகப்பட்ட பிரமிப்பு, எல்லாருக்கும் பின்னால் ஒரு வட்டம் ஒரு வெளிச்சம், நாம் இப்படியே வந்து எங்கேயும் இப்படி ஒரு பரவசத்தில் மிதக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஐயா இப்பயாவது தாடி வச்சிருக்கிறாங்க அப்போ எந்த இது இல்லை, வெறும் நார்மல் அப்படிங்கும்போது எனக்கு அவர் மேல எந்த விதமான ஒரு அட்ராக்ஷனும் ஒரு ஃபீலிங்னு அவர் மேல ஏற்படவே இல்லை, ரொம்ப 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 சாதாரணமா ஒன்றுதான் இருந்துச்சோ தவிர வேற எந்த விதமாகவும் தோணலை. ஆனா அவர் கூட ஒரு நாள் ரெண்டு நாள் நாம் இருந்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்துல அவர் வந்து காங்கிரீட்டா இருக்கிறாரு அப்படிங்கிறதுல மட்டும் அந்த ஒரே ஒரு ஆன்சரை தவிர அது வேற எங்கேயுமே நவரவே இல்லை. திருப்ப
தானா வருது தானா போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற ஒரே இதில் மட்டும் ரொம்ப கான்சென்ட்ரேட்டாக இருந்தார் அப்படின்றது ஒரு மாதிரி புரிஞ்சிச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்புறம் அடுத்தது வந்து நாம் வந்து சரி என்னதான் இது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஞான விடுதலை புக்கெல்லாம் படித்து பார்த்து அப்போ தான் வந்து என்னன்னு பார்த்தா எனக்கு முதல் முதல்லிங்க தாட்டுன்னா என்ன, எண்ணம்னா தாட்டுங்க, திங்கிங்னா சிந்தித்தல் அப்படிங்கிறது, சிந்திப்பு வேற எண்ணம் வேற அப்படின்னு ரெண்டா பிரிச்சு பார்க்கறது எனக்கு அது வரலும் தெரியல. நான் முயற்சி பண்ண அத்தனை புத்தகத்தையும் படிச்சு பார்த்ததுல எண்ணம்னா வேற சிந்தித்தல்ங்கிறது வேற, எண்ணம்ங்கிறது நம்முடைய முயற்சி இல்லாத பகுதியிலிருந்து வெளிப்படுறதுக்கு பேர் எண்ணம். அப்படி வந்த எண்ணத்து மேல நம்முடைய இவ்வளவு காலம் சேர்த்து வச்ச வில்ஃபுல் அனுபவத்தை வச்சு டீல் பண்றதுக்கு பேரு சிந்தித்தல் அப்படின்லாம் எனக்கு அன்னைக்கு பார்க்க தெரியாது. ரெண்டுமே என்னை பொறுத்த மட்டும் எல்லாமே சிந்தித்தல்னே ஒன்று கிடையாது, எல்லாமே எண்ணம் தான், தனியாக ஒரு டிவைடே தெரியாது, டோட்டலாகவே எண்ணம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். இப்படியே போயிட்டு இருந்ததுல தான் முதல் முதல்ல ஒரு கேப் விழுந்துச்சு. ஒரு பகுதி நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது, ஒரு பகுதி நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. அது இல்லாமல் நமக்கு வந்து நான் படித்தது ஃபார்மசி அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த மெடிக்கல் உடலியல்லாம் கொஞ்சம் இயற்கையாகவே கொஞ்சம் அதிகமான ஆர்வம் இருந்துச்சு. அதனால இந்த உடலியலில் பற்றி நல்லா சிந்திச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அதில் வந்து தானியங்கி மண்டலம், நம்மளா இயக்கிற இயக்கம் அப்படின்னு சொல்லி ரெண்டு இயக்கம் இருக்கும். அப்போ தான் வந்து அப்போ நம்ம வந்து உட்காந்து இதை பற்றி ஆராய்ச்சி, ஏன்னா நமக்கு வந்து பல காலமாக நம்ம ட்ரை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15-18 வருஷமாக ட்ரை பண்ணி ஃபெயில் ஆனதுனால ஃபஸ்ட்டு இந்த ஐயாவோட அணுகுமுறை வந்து நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. ஓ அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்க்கும்போது உடலோட இயக்கத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக செயல்படுதுங்கிறது நம்ம எல்லாருமே நீங்கள் 7வது 8வது சயின்ஸ் புக்லேயே வந்துருக்கும். தானியங்கி மண்டலம் நம்மளா செயல்படுற இயக்கம் அப்படின்னு, அதில் பார்த்தீங்கன்னா உடலில் நம்ம அக உறுப்புகளுடைய ஒட்டுமொத்த இயக்கமுமே தன்னிச்சையாக சுதந்திரமாக நடக்குது. அதெல்லாம் நம்மளை எந்த கொஸ்டினும் கிடைக்கிறது இல்லை. காத்தால் நம்ம கண், அதாவது நம்ம பிறந்தது முதல் ஸ்டில் டெத்து வரையில் அது வந்து கண்டினியூவஸாக எந்த வித தடையும் இல்லாமல் அது இயங்கிக்கிட்டே இருக்கு. அது இயங்குறது தான் நம்ம வாழ்க்கை. இது வந்து நேச்சுரலான ஒரு இயக்கம் அப்படிங்கிறது ஒன்று புரிஞ்சுது. இதுக்கு மேலே நம்மளா செய்கிறது வந்து காத்தால் கண் விழிச்சது முதல் கொண்டு காத்தால் பாத்ரூம் போகிறது, பல் விளக்குறது, குளிக்கிறது, சாப்பிட்றது, ஆஃபீஸ் போகிறது, வர்றது, திரும்ப இப்படியே நம்ம வேலைகள்லாம் பார்த்துட்டு நைட்டு வந்து படுக்கிற வரலும் செய்கிறதுங்கிறது வந்து இது வந்து தானாக நடைபெறுகிற இயக்கம் அல்ல. நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி நாம்ளா செய்கிற இயக்கம் அப்படிங்கிறதும் புரிஞ்சிச்சு. அதாவது இன்னும் எப்படி சொல்லணும்னா இந்த அடிமட்டத்தில் தானாக நடக்கிற இயக்கம் தான் பேஸ், அது மேலே நடக்கிற இயக்கம் தான் இந்த நம்மளா செய்கிற இயக்கம் அப்படின்னு புரிஞ்சிச்சு. இந்த தானாக நடைபெறுகிற இயக்கத்துக்கு மேலே தான் நம்மளா செய்கிற இயக்கமே இருக்குது. அதாவது நம்மளா செய்கிற இயக்கத்துக்கு ஆதாரம் கூட நம்ம தானாக நடக்கிற இயக்கம் தாங்கிறது ரெண்டாவது புரிஞ்சிச்சு. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம வந்து நமக்கு எங்கே வேலை இருக்குது அப்படிங்கிறது தான் புரிஞ்சு. இது உடம்புல மட்டும்தான் இப்படி ரெண்டு இயக்கம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா மனசுலையும் ரெண்டு இயக்கம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு. அது என்ன மனசில் ரெண்டு இயக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நமக்கு என்னெல்லாம் வர்றது வந்த பிறகு தெரியுமா, வர்றதுக்கு முன்னே தெரியுமா, அடுத்தது நமக்கு இந்த எண்ணம் தான் வரும்னு சொல்ல முடியுமா, இப்படி எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாமே நமக்கு வந்த பிறகுதான் தெரியுது, வர்றதுக்கு முன்னே தெரியாது. எல்லாமே மனதிலிருந்து வெளிப்படுற ஒரு அவுட்கோயிங் தான் எண்ணம் அப்படின்னு நான் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன். அது வரல எண்ணங்கிறது இன்கம்மிங்னு நினைச்சேன். இன்கம்மிங் இல்லை, நம்ம மனசுல பதிஞ்சிருக்கிற ஒரு பதிவு எண்ணமாக வெளிப்பட்டு நம்ம விட்டு வெளியேறி ஃபேட் அவுட் ஆகிறது தான் நம்ம எண்ணமாக நம்ம உணர்றோம். முடிந்து போனதை தான் எண்ணமாக உணர்றோம் அப்படின்னு முதல் முதல்ல ஒரு மாதிரி புரிஞ்சிச்சு. அப்போ வந்து எண்ணங்கிற பகுதியில் நமக்கு எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிறது நல்ல கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகி போச்சு. அப்போ என்னன்னா எண்ணத்தில் எனக்கு வேலை இல்லை, எனக்கு வந்த எண்ணத்தை அடுத்தது நானாக சிந்திக்கிறது மனசை சரி பண்ணுறதுக்கு இருக்கணுமா இல்லை வெளியில் வேலை செய்கிறதுக்கு இருக்கணுமா அப்படிங்கிறது தான் ஐயாவோட கான்செப்ட். அப்போ தான் நமக்கு அப்போ தான் ஐயா சொல்லுவாங்க அகம்னா என்ன புறம்னா என்ன. அகம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, என் மனசுக்குள்ள நானே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் அகம். என்னுடைய மனசை பயன்படுத்தி வெளியில் செயல் செய்கிறேன்னு வச்சுங்க அதுக்கு பேர் புறம்.
ஏன் அதாவது என் மனசுக்குள்ள எனக்கு வந்து எந்த வேலையும் இல்லை, என்னுடைய மனசை சரி பண்றது சம்பவம் எனக்கு எந்த வேலையும் இல்லை, என்னுடைய மனசை பயன்படுத்தி வெளியில செயல் செய்யறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிட்டனா அறிவு பயன்படுத்திக்கிறதுக்கு பேரு தான் என்னுடைய மனசை செயலுக்கு பயன்படுத்திக்கிறதுன்னு நம்ம சொல்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அறிவு பகுதிக்கு வேலை வந்து வெளியில தானோ தவிர என்னுடைய மனசு நிர்வாகம் பண்றதுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கோர் மெசேஜ். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஆன்மீக அமைப்புலையுமே பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் எதையோ ஒண்ணு மனசுல செய்யுங்க செய்யுங்க செய்யுங்கன்னு நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. நாமளும் எப்படியாச்சும் எதையோ ஒண்ணு செஞ்சு எதையோ ஒண்ணு அடையிறது. இது சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு படிச்சா எப்படியாச்சும் வந்துடலாம், எல்லாமே நமக்கு இப்படி சொல்லி சொல்லி ஏதோ ஒன்று அடையணும்னா இப்போ கடுமையான முயற்சி பண்ணுங்கிற மாதிரி சொல்லி, அதை ஆன்மீகத்தில் அடையணும்னா ஜென்மத்தில் வாய்ப்பு இருந்தால் தான் கிடைக்குங்கிற மாதிரி சொல்லி இப்படி சொல்லிவிட்டாங்க. நாமளும் இவ்வளோதான் இல்லை, எவ்வளோ நம்மெல்லாம் கம்மி, இப்போ ஐயெல்லாம் 40-50 வருஷம், இந்த மாதிரி பல பேர் ட்ரை பண்ணியே வந்து முடியாமையே போய் சேர்ந்தவங்க ஏகப்பட்ட பேர், இப்படி எத்தனையோ பேர் போயிருக்கிறாங்க. அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான சரியான ஒரு நாட்டு கிடைக்காததுனாலேயே பலர் தங்களுடைய வாழ்க்கையவே வந்து முடிஞ்சு போச்சோ தவிர ஆனால் அவங்களுக்கு ஒரு நிறைவும் கிளியரும் வந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா வரவே இல்லை. இப்படிதான் தங்களுடைய பல நாட்களுடைய பல பேர் தங்களுடைய ஆன்மீகராட்சியை பண்ணி முடிச்சுக்கிறாங்க. இப்போ வந்து நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டது உடல் இயக்கத்தில் 2 ஏக்கர் இருக்குது, அங்கே 1 ஏக்கத்தில் நமக்கு எந்த நம்ம அறிவிப்புகளுக்கு எந்த வேலையும் இல்லை, இன்னொன்று நாமளாக செய்கிற பகுதியில் மட்டும் நம்ம அறிவிப்பு வேலை இருக்குது. இதே மாதிரி மன இயக்கத்திலையும் நமக்கு 2 பகுதி இருக்குது, தாமாக வருகிற எண்ணம் அங்கே வந்து நம்முடைய முயற்சியே கிடையாது, வந்த பிறகுதான் இந்த எண்ணம் வந்துருக்குது. சரி ஒரு எண்ணத்தை என்னால் பார்த்து நீடிக்க முடியுமானா அதுவும் முடியாது, எந்த உணர்வையாவது என்னால் நீடிக்க முடியுனா அதுவும் நீடிக்க முடியாது. இப்படி எதுவுமே என் கட்டுப்பாட்டில் இல்லை, அதாவது மனங்கிற இயக்கமே என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ என்னுடைய அறிவு பகுதிங்கிறது நானும் வச்சுக்கிட்டா என்னுடைய மனங்கிறது என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத பகுதின்னு வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு பகுதியை என்னுடைய அறிவு வந்து கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுறது அத்தனையுமே போராட்டம் தானே. இது தெரியாம நம்ம அத்தனை பயிற்சி முயற்சிகளும் மனசை கட்டுப்படுத்துறதுக்கு ஏகப்பட்ட அறிவை கொண்டு முயற்சி பண்ணி சுதந்திரமா நடக்கிற மன இயக்கத்தை நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ பயிற்சி முயற்சிகளில் தொடர்ந்து கட்டுப்படுத்த முயற்சி பண்றோம், அத்தனை முயற்சிகளும் ஃபெயில் தான் ஆகுமோ தவிர என்னைக்கும் ஜெயிக்கவே அதை முடியவே முடியாது. ஏன்னா அது வந்து நேச்சுரல் இயக்கம், அதுவே வந்து முடிஞ்ச வாட்டி தான் நமக்கு தெரிய போற இயக்கம். அதுல வந்து மனசுல இருந்து இருக்கிற உங்களுக்கு எதை தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலுமே உங்களுக்கு முடிஞ்ச வாட்டி தான் தெரியுமோ தவிர வர்றதுக்குன்னு உங்களுக்கு தெரியாது. இப்பேற்பட்ட இயக்கம் தான் அந்த மன இயக்கம். அந்த மன இயக்கமே டோட்டலா வந்து ஒரு இயந்திர கதியான இயக்கம் அப்படின்னு சொல்லி கூட ஐயா ஞான விடுதலை புக்ல போட்டிருப்பாங்க. அதாவது ஒரு மிஷினரி இயக்கம் மாதிரி நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதுல எல்லாமே அதுல வெளிப்பட்டதை தான் நம்மளால உணர முடியுமோ தவிர அந்த இயக்கத்துல போய் நாம் எதுவும் செய்ய முடியாதுங்கிறது தான் அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப நம்ம அதை புரிஞ்சுக்கிட்ட வாட்டி இப்ப நாம் வந்து தேவை இல்லாம மனசோட இயக்கத்தில் நம்ம அறிவு கண்டு கடைசி பயிற்சி கொடுத்தோம், முயற்சி பண்ணோம், டிஸ்டர்ப் பண்ணோம், என்னென்னமோ ஒன்றும் இல்லை, எத்தனை ட்ரையும் அத்தனை ட்ரையும் பண்ணி ஃபெயில் தான் ஆனோம். அப்போ ஃபெயில் ஆக நமக்கு ஒரு முடிவு நம்ம வருமான தொடர்ந்து இப்படியே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கணுமா? அது வேஸ்ட் இல்லையா? நமக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் எல்லாருமே சொல்றதை விட நீங்கள் உங்கள் அனுபவத்தில் நீங்கள் ஒரு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் சொல்றது உங்களுக்கு ஒரு கைடு தான், நீங்கள் வந்து உங்களுக்குள்ள இன்னராக ட்ராவல் பண்ணி நீங்கள் வந்து ஆமாம் நம்மளுடைய மனசு நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, அது ஒரு நேச்சுரலான இயக்கம்தான், நம்ம அறிவை கொண்டு நம்ம மனசை ஒரு காலமும் கண்ட்ரோல் பண்ணிட முடியாது அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்குள்ள நிதர்சனமாக கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் உங்கள் மனசு சொல்றதுக்கு நீங்கள் வந்து பெரிதளவில் ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்களா? இந்த பொறுப்பற்ற தன்மைங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம அறிவு வந்து அதோட இயக்கத்துல நமக்கு ஒண்ணு வேலை இல்லைன்ட்டு பொறுப்பட்டு இருக்கிறது தான் பொறுப்பற்ற தன்மை. அதை புரிஞ்சிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசை அது போக்குல செயல்படுறதுக்கு சுதந்திரமா அனுமதிச்சுட்டு நமக்கு வேலையே எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செயல் பகுதியில நம்மளா அறிவை பயன்படுத்தி நமக்கு வெளி உலகத்துல என்ன தேவையோ அதை செய்துக்கிறது மட்டும்தான் நமக்கு அறிவுக்கான பகுதிக்கான வேலை. இந்த நம்ம புலங்கள் 5 இருக்குது பாருங்க, அது கூட பார்த்தீங்கன்னா சனத்துக்கு சனம் நியூவாக தான் இருக்குது. கண்ணில் நீங்கள் ஒரு காட்சியை பார்க்குறீங்கன்னா எப்படி ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருந்ததுன்னா
தொடர்ந்து புதுசோ அது மாதிரிதான் நீங்க கண்ணுல ஒரு காட்சியை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கூட அடுத்தடுத்த காட்சி புதுசு புதுசா மாறிட்டே தான் இருக்குது. காதுல சத்தம் கேட்கறது அப்படித்தான், எல்லா எல்லாமே பாத்தீங்கன்னாவே அப்படித்தான். எதுவுமே வந்து ஒரு பெர்மனண்டா கண்டினியூஸாங்கிறதே ஒண்ணு கிடையவே கிடையாது. எல்லாமே தோன்றி தோன்றி மறையிற ஒரு இயக்கமா தான் இருக்குதோ தவிர, நம்மளுடைய நீங்க இப்போ ஒரு கண் இமேஜிங்னா கூட இமேஜிக்கிட்டே தான் இருக்கும், அப்படி நிறுத்த முடியாது. சுவாசம் கூட பாத்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கும். இப்படி எல்லா இயக்கமுமே பாத்தீங்கன்னா நேச்சுரலா தான் இருக்குது. நமக்கு அப்ப வந்து இந்த செயற்கையான இயக்கம் எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளா அறிய வச்சு வெளியுலக காரியங்களை செய்துக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த இப்ப அறிவு செயல்பாடுனாவே அது வந்து கிட்டத்தட்ட செயற்கை தான், அது இயற்கை கிடையாது. நம்ம அறிவை வச்சு பயன்படுத்தி நம்ம தேவைக்கான, அதாவது நம்மளுடைய வாழ்க்கையுடைய வசதிக்காக நம்ம உருவாக்கிக்கிறதுக்கு தான் அறிவு, தவிர நம்ம மன இயக்கத்துல குறிக்கிறதுக்காக நம்ம அறிவு கிடையாது. அப்படிங்கறத நம்ம நல்லா ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம்னா, மன இயக்கத்துல நாமளா குறுக்கீடு பண்ணி பண்ற போராட்டங்கள் அத்தனையில இருந்து நம்ம விடுபட்டுட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசு வந்து சுதந்திரமா செயல்படும். அது எல்லா விஷயத்திலையும் காமிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க நமக்கு எந்த இடத்துல நம்ம வெளிப்புற செயலுக்கு தேவையோ அங்க மட்டும் அதை எடுத்து உங்க செயலுக்காக யூஸ் பண்ணிக்கணும். மித்த நேரத்துல மனசோட இயக்கத்துல நமக்கு எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிறத நம்ம உறுதிதமா புரிஞ்சுக்கிற போது மனசு அது போக்கல, அது ஃப்ரீயா இயங்கும். நாம நமக்கு தேவையான வெளிப்புற இயக்கத்துல மட்டும் செயல்படுத்துற ஒரு தன்மைக்கு வந்துருவோம். அப்ப பாத்தீங்கன்னா செயல்கள் எல்லாமே இப்ப நம்ம தேவையில்லாம பொழுதுனிக்குமே வெயிட் சுமந்துகிட்டே இருப்போமா. இப்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வராது முன்னே எல்லாமே நம்ம தோள்பட்டையில வச்சு நாம தான் நடத்துற மாதிரி தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். நம்மளாம் இல்லைன்னா ஒண்ணுமே ஆகாதுன்னு சொல்லுவோம். நத்தி எதுவுமே நமக்காக நிக்கிறது இல்லை, எல்லாமே அது போக அது நடந்தே தான் தீரும், எதுவும் நிக்கிறது இல்லைங்கிறதெல்லாம் ஒரு மாதிரி தெளிவா புரிஞ்சுது. புரிஞ்சதுக்கு பிறகு டோட்டலா மனசை வந்து அது போக்குல ஃப்ரீ ஃப்ளோவா லிபரேட்டா விட்டுட்டு, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசுல நாம வந்து பிடிச்சுக்கிட்டு இருக்கிற பிடிய வந்து விடுபடுறது தான் விடுதலை. நமக்கு தெரியாம நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அறிவு வந்து மனசுல வர்ற எந்த ஒரு எண்ண உணர்வு எதுக்கோ ஒண்ணுல வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இது பிடிச்சி நம்மளால நிறுத்த முடியாதுன்றது இப்ப இந்த அறிவு என்னைக்கு புரிஞ்சோ அன்னைக்கு வந்து அது வந்து பிடியை தளர்த்து விட்டுரும், தளர்த்துரும். அந்த அந்த பிடிச்சிட்டு இருக்கிற பிடி தளர்றது தான் விடுதலை. ஐயா சொல்றாங்க, ஐயாவோடைய மெத்தட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுவரையிலும் சொல்லப்பட்ட அத்தனை ஆன்மீக அமைப்புமே என்ன சொல்லுதுன்னா, நீங்க மனதின் மூலம், அதாவது உங்க ஏதோ ஒரு பயிற்சி முயற்சி கொடுத்து மனசை கட்டுப்படுத்தி அதன் மூலமா நீங்க வெற்றி கண்டலாங்கிறது தான் இதுவரையிலும் ஆன்மீகத்துல அமைப்புல எந்த ஆன்மீக அமைப்பானாலும் இருக்கட்டும், எந்த முயற்சியானாலும் இருக்கட்டும், எந்த பயிற்சி முயற்சி நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா, அதுல ஃபைனலா இருக்கிற கான்செப்ட் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்க மனசை ஏதோ ஒரு பயிற்சி முயற்சி கொடுத்து இதை செஞ்சு இதை அடைதல் இப்படிங்கிறது தான் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டாக வரும். ஆனால் அந்த மாதிரி ஒரு ஒர்க் அவுட்டு அங்கே வேலை செய்கிறதே கிடையாது. ஏன்னா மனம் அப்படிங்கிறது திட வடிவமான ஒரு விஷயம் கிடையாது. இப்போ உடலோட மெத்தேடு பிரகாரம் நம்ம மனசில் டீல் பண்ணோம்னா 100% ஃபெயில் தான் வரும். உடல் இயக்கங்கிறது டோட்டலாக வேற, மன இயக்கங்கிறது டோட்டலாக வேற. உடல் இயக்கங்கிறது சாலிடான பிசிக்கலான மேட்ரு, மன இயக்கங்கிறது ஒரு வாட்டரி கண்டிஷன். இப்ப தண்ணியில போய் நீங்க வந்து சாலிடான மேட்டரை டீல் பண்ற மாதிரி தண்ணியில டீல் பண்ண முடியுமா? இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ வந்து ஒரு தட்டத்துல இப்படி ஒரு ஒரு அரிசி ஒரு ஒரு கூடை கொட்டுறாங்கன்னு வச்சுங்க, இப்படி வந்து ஒரு கூம்பா நிற்கும் அரிசி, ஓகேங்களா? இந்த அரிசியை சமப்படுத்துனா என்ன பண்ணா, அந்த தாம்பாலத்தை இப்படி இப்படின்னு நம்ம அசைச்சோம்னா அது வந்து சமன்பட்டுரும், இல்லை கையில வச்சு கையில நம்ம இது பண்ணி கூட அதை வந்து ஒரு சமநிலை படுத்திட முடியும். இது வந்து பிசிக்கலான மேட்ருக்கு இது ஓகே. இதே மாதிரி மனசுக்கு நான் செய்யறேன்னு நினைக்கிறீங்க, மனசோட வடிவம் என்னன்னு கேட்டீங்கன்னா வாட்ரு. இப்போ வந்து ஒரு ஒரு அதே மாதிரி ஒரு தாம்பாளத்துல தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதான் நம்ம மனசு. நீங்க வந்து உடல் இயக்கத்தை வந்து இப்படி அசைச்சி ஒரு ஈக்குவல் பண்ணி சமன்படுத்திட்டீங்க. இதே அணுகுமுறையை இதே மெத்தட நீங்க மனசை சரி பண்றதுக்கு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்க, தண்ணி இருக்குது, தாம்பாளத்தை ஆடுனீங்கன்னா என்ன ஆகும், தண்ணி என்ன ஆகும், இருக்கிறது ஏற்கனவே இருக்கிற கண்டிஷனோட இன்னும் மோசமா போயிடும். சரி பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க கை விட்டு அலமனீங்கன்னா என்ன ஆகும், இருக்கிறத விட வந்து இன்னும் இதாதான் போகும். சரி, இப்படி இருக்கிறத என்னதான் செய்யறது, பிசிக்கலா வந்து நாம சரி பண்ண வேண்டியது நமக்கு வேலை இருக்குது. ஆனா மனதோட இயக்கம் வந்து ஒரு தண்ணியின் இயக்கம் மாதிரி,
அங்க வந்து மனசோட அதாவது பிசிக்கலா செய்யற அதே அணுகுமுறைய இங்க மனசுக்கு நம்ம எடுக்கிறது தான் பிரச்சனை. இது அது டோட்டலா வேற ஒரு டைமென்ஷன்ல இயங்குது. பிசிக்கல் வந்து டோட்டலா வேற ஒரு டைமென்ஷன்ல இயங்குது. மனசுங்கிறது நம்மக்குள்ள நடக்கிற இயக்கம் மாதிரி. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம தண்ணியில இயக்கத்தை எதா பண்ணா என்னன்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறத விட இன்னும் மோசமா தான் போகும். இப்ப வந்து அந்த அந்த அலையே எதுக்கு ஏற்படுதுன்னா, திரும்ப ஈக்குலிபிரியம் ஆகிறதுக்கு தான் அலை ஏற்படுது. இப்போ உங்களுக்கு கூட நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், இப்ப நீங்க வந்து ஒரு பாத்திரத்துல ஒரு தண்ணி இருக்குது, நீங்க விரல் டச் பண்றீங்கன்னு வச்சுக்கீங்க, அப்படியே வேவ் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இந்த வேவ் ஃபார்ம் ஆகிறதுடைய நோக்கம் திரும்ப அந்த தண்ணி சமநிலை அடையிறதுக்கா இல்ல சமநிலை குலைவதற்காகவா அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தா, ஆக்சுவலா வந்து சமநிலை குலைவுக்காக அல்ல, அந்த சமநிலை குலைவு வந்து மறுபடியும் சமநிலை அடையறதுக்காக தாங்கிறத நீங்க ஒரு நிமிஷம் டச் பண்ணீங்கன்னா அலை வரும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா அப்படியே அந்த அலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைஞ்சி ஒரு சமநிலை ஸ்டேட்டுக்கு வந்துடும். அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசை சரி பண்றதுக்கு நாம எதுவும் செய்ய தேவையில்லைங்கிறத தான் கண்டுபிடிச்சு என்னன்னாங்க, நீ செய்யறதுக்கு ஒண்ணு இல்லப்பா சும்மா இரு அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து நாம வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டோம். சும்மா இருனுடைய பொருள் என்னன்னா, நாம உள்ள செய்யறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு மனசு இயக்கத்துல நாம தலையிடாம இருக்கிறதுக்கு பேரு தான் சும்மா இருவோம். தவிர அங்க எதுவுமே நம்மளால அதை வந்து தப்பா புரிஞ்சுட்டு வெளியில சும்மா இருக்கிறதுங்கிறதுக்காக தப்பா எடுத்துக்கிட்டாங்க. அந்த மீனிங்ல அவங்க சொல்லவே இல்லை. ஆக இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய நம்ம மொத்தமான கோர் மெசேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அறிவு பகுதிக்கு மனசு செயல்படுற பகுதியில எந்த வேலையுமே இல்லை. மனசுல இருக்கிற வர்றத அறிவு பயன்படுத்தி வெளி காரியங்களுக்கு பயன்படுத்திக்கலாமா தவிர, அந்த அறிவு மனசை சரி பண்றன்னு உள்ள இறங்குச்சுன்னா போராட்டத்துக்கு முடிவுக்கு வரவே வராது. எத்தனை காலம் போராடினாலும் முடிவுக்கு வராது. இது தொடர்ந்து இப்படியே தான் நடந்துருக்கு. ஆக இதை நாம நல்லா விளங்கிக்கிறது தான் ஐயாவோட கோர் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க வந்து மனங்கிறது ஒரு இயந்திரகதியான இயற்கையான இயக்கங்கிறது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அதுக்கு வந்து அப்ப நீங்க முதல்ல நீங்க வந்து உங்களுக்குள்ள இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, மனம் வந்து இயற்கையா இயங்குறதுக்கு நீங்க அனுமதிச்சிருவீங்க, புரிஞ்சுக்குவீங்க. அதாவது அனுமதிக்கிறது கூட இல்லை, அது அப்படிதான் செயல்படும், நீங்க அக்செப்ட் பண்ணிக்குவீங்க. அதுக்குள்ள நீங்க எதிர்த்து போராடுற வேலையில இருந்து எதிர்நீச்சல் பண்ண மாட்டீங்க, அவ்வளவுதான். அப்போ மனசு வந்து சுதந்திரமா இயங்கும். உங்களுக்கு மொத்து மொத்தமா வேலையே எங்கன்னு கேட்டீங்கன்னா, செயல் செய்யறதுல மட்டும்தான். உங்களுக்கு வேலை வந்து உங்க மனசை நிர்வாகம் பண்றதுல உங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது. மனசை பயன்படுத்தி புறத்துல வேலை செய்யறது, அகத்தை வந்து அதன் போக்கில விட்டுறது, அகத்தை பயன்படுத்தி புறத்துல ஏதாவது வேலை இருந்தா செய்துக்கிறது, இப்படிங்கிறது தான் நாம கண்டுபிடிச்சது. இதுல வந்த பிறகு பாத்தீங்கன்னா, எப்படி இந்த எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை உணர்வுகள்லாம் மறைஞ்சதுன்னே தெரியல அதுவாகவே. ஏன்னா ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம், எந்த விஷயமா வளர முடியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஏதோ ஒரு வகையில முக்கியத்துவம் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனாலதான் அந்த இயக்கம் வளர்ந்துகிட்டே இருக்கு. இப்ப நம்ம வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கறது குறைய குறைய ஆட்டோமேட்டிக்கா அது எப்படி மறைஞ்சதுன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அப்புறம் வந்து தற்செயலா யாரோ ஒரு நண்பர்கிட்ட பேசும்போது, அட நாமளும் இப்படிதானே பழசெல்லாம் நினைச்சு யோசிச்சுட்டு கிடந்து எவ்வளவு டென்ஷன் ஆகிட்டு இருந்தோமேங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு இந்த இது வந்து லேட்டா கிடைக்கிறதுனால வருத்தப்படாதீங்க. எந்த அளவுக்கு லேட்டாகி கிடைச்சாலும் அந்த அளவுக்கு நீங்க வந்து பேஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆயிடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்பிங்கா தான் இருக்கும் தவிர, உங்களுக்கு இவ்வளவு நாள் மிஸ் பண்ணது வந்து தவறுன்னு நீங்க யாரும் நினைச்சிக்க வேண்டாம். இவ்வளவு காலம் நீங்க இருக்கிற அத்தனை இதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்பிங்காக தான் வந்துருக்கு தவிர, நல்ல ஒரு அடித்தளத்தை உருவாக்கி இருக்குது. ஆனா இதுல வந்ததுக்கு அப்புறமேட்டு இதோட முடிச்சுக்கிங்க, மறுபடியும் இதை தாண்டியும் கடந்து போயிடாதீங்கிறது தான் ஒரே விஷயம். ஏன்னா நீங்க வெளியே நிறைய சுத்திட்டு வந்துட்டீங்கன்னா இதுதான் அல்டிமேட்ன்றது உங்களுக்கு புரிஞ்சுட்டு போயிடும். இப்ப எடுத்த நிலையிலேயே வர்றவங்க என்ன பண்றாங்க சிலர்னு கேட்டீங்கன்னா, இது என்ன ஒன்னும் இல்லையாடுறது அப்படின்னு சொல்லி வெளியே போயிடுறாங்க. அதனால என்ன சொல்றேன்னா, நீங்க பயிற்சி முயற்சி எல்லாம் அட்டன் பண்ணி ஒரு ஃபெயில் ஆகி கொஞ்சம் ரெண்டு மூணு இடத்துல காயம்பட்டு அடிபட்டவங்களுக்கு தான் இதனுடைய மகத்துவம் என்னன்னு புரியும். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை நல்லா நீங்க வந்து அடிபட்டு சுத்தி வந்து புரிஞ்சுக்கிட்டா கூட மறுபடியும் இதுலயே நீங்க கொஞ்ச நாள் பயணிச்சிங்கன்னா அப்புறம் புரிஞ்சுக்குவீங்க. உங்களுக்கு யாரும் இனிமேல் சொல்லித்தர தேவையில்லை, நீங்களே வந்து ஒரு இண்டிவிஜுவல் சுய ஒளி ஆயிடுவீங்க. நீங்க பலருக்கும் சொல்லி கொடுத்து புரியுற தகுதிக்கு உங்களாலேயே வந்துட முடியும். அந்த அளவுக்கு இதை வந்து இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப எத்தனையோ பேர் நம்மதுல வந்து புரிஞ்சு நல்லா அமைதியா தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ற கண்டிஷன்ல ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. இப்ப இந்த ஜூம் மீட்டிங்கு இது எல்லாமே எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு கோரை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு முழுமையில் நிறைவு அடையுது.
இல்லைன்னா நீ என்னதான் எவ்வளவு பணம் வசதி எது மட்டும் இருந்தா போலாம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், ஆனா மன நிறைவு வந்து நீங்க இது புரிஞ்சுக்கிறதுனால மட்டும்தான் உங்களுக்கு ஏற்பட முடியுமா தவிர வேற எதுவாலையும் கொண்டு வரவே முடியாதுங்கிறது தான் ஃபைனல் கான்செப்ட். அதனால நீங்க இந்த மனசை வந்து புரிஞ்சுக்கிட்டு அது ஒரு இயக்கம், இயற்கையான இயக்கம், நமக்கு நமக்கு அங்க எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிறது நீங்க அந்த உறுதிப்பாட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவையில்லாம உள்ள பூந்து பண்ணிட்டு இருக்கிற அத்தனை குளறுபடிகளும் விடுபட்டுரும். அப்போ வந்து இயற்கையா ஒரு ஆறு சுதந்திரமா ஓடுற மாதிரி மனம் வந்து தன்னிச்சையா ஓடிட்டு இருக்கும். நமக்கு எங்க தண்ணி தேவையோ அங்க முன்பு பயன்படுத்திக்கூடிய புற செயல்களை அந்த மாதிரி ஈஸியா பயன்படுத்திக்கிற ஒரு தகுதிக்கு நம்ம வந்துருவோம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம். ஓரளவுக்கு நான் சம்மரைஸ் பண்ணி சொல்லியிருக்கிறேன், இதை நீங்க வச்சுக்கோங்க. இன்னும் இது சம்பந்தமா நீங்க வந்து எப்படிங்கிறத நீங்க ஒரு இதெல்லாம் வந்து ஒரு ஓப்பனா நீங்க கேட்டீங்க, அதாவது எல்லாமே நான் சொல்றது என்னன்னா நீங்க உங்களுக்குள்ளேயே வச்சிருக்கிறதுனால எந்த மாற்றமே வராது நம்பர்லயே. அதனால நீங்க வந்து மனம் திறந்து, ஏன்னா ஐயா நீங்க சொன்னதுதான் எனக்கு தெரிஞ்சது, ஆன்மீகத்துல இப்படி ஒரு அட்மாஸ்பியர் இதுவரையிலும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா ஒருத்தர் பேசுவாங்க மித்தவங்க யாரும் அப்படிதான் இருந்திருக்குது, இதுவரையிலும் வேற வாய்ப்பே இல்லை. ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம்னா ஒரு சக பள்ளி மோன மாதிரி இப்படி தோல் மேல கை போட்டு பேசுற மாதிரி அவ்வளோ ஒரு சிம்பிளிஃபையா நம்ம பேசுறோம், அப்படிதான் உண்மையாலும் நடந்துட்டு இருக்கிறோம். அதனால நீங்க வந்து உங்களுடைய பிரச்சனைகள் மனம் திறந்து பேசுங்க, பேசுனீங்கன்னா சொல்யூஷன் ஈஸியா இருக்குது, நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு பலகாலம் நீங்க சுமந்துட்டு இருக்கிற சுமையை வந்து இறக்கி வைங்க, உங்களுக்குள்ளே சுமந்துட்டு கஷ்டப்படாதீங்கன்னு தான் நம்ம சொல்றோம். எத்தனை பேர் தூக்க மாத்திரையில இருந்து விடுபட்டவங்க எத்தனை பேர், மன வியாதியிலிருந்து விடுபட்டவங்க எத்தனை பேர், எத்தனை பேர் இப்ப மாத்திரைகள்லாம் இருந்து விடுபட்டு நல்லா ஆரோக்கியமா இருக்கிறாங்க. இதுக்கு மேல நம்ம வந்து மனித குலத்துக்கோ என்னத்தை செஞ்சிட முடியும் சொல்லுங்களோ, வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சிக்கணும், முதல்ல நாம நல்லா புரிஞ்சுக்கணும், சந்தேகத்துக்கு இடம் இல்லாம முதல்ல நீங்க அதுக்கு முன்ன யாருக்கும் சொல்லப்பட வேண்டாம், நீங்க முதல்ல கான்கிரீட்டா உங்களுக்குள்ள வந்து இதுதான் ரைட்டு, இதுக்கு மேல ஒண்ணு இல்லைங்கிற முடிவுக்கு நீங்க முதல்ல முழுமையா வந்துருங்க. வந்த பிறகு இதை மத்தவங்களுக்கு நீங்க வந்து சொல்றத மற்றவங்களுக்கு சொல்றது கூட அவங்களுடைய ப்ராப்ளத்துக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் சொல்ற மாதிரி சொல்லுங்க, நிச்சயமா அவங்க கேட்க துவங்குவாங்க. அப்புறம் இது சம்பந்தமான ஒரு விவரத்தை சொன்னீங்கன்னா அவங்க எடுத்துக்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது நிச்சயமா அது வேலை செய்யும். அந்த அளவில் இதை நம்ம எடுத்துக்கிட்டு இதை நான் வந்து ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷன் டாக் மாதிரி கொடுத்துருக்குறேன். நீங்க இதை சொன்னதுல இருந்து ஆராய்ச்சி பண்ணி கேட்டாலும் சரி, இல்லை உங்களுடைய பர்சனலான கேள்விகளை நீங்க நண்பர்களே எந்த கேள்வியா இருந்தாலும் அதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க. எல்லாருமே இப்பயும் இவ்வளவு ஓப்பன்டாவும் கேட்கலன்னா வேற எப்பதான் நம்ம கேட்கறது, நமக்குள்ளேயே வச்சிருந்தே காலமே முடிஞ்சே வீணா போயிடும். அவ்வளவு நாள்லாம் வேண்டாம், மனம் திறந்து பேசுங்க, ஈஸியா நாம விட்டுட்டு வெளியே வந்துடலாம். அதுக்குதான் நம்ம ஒரு ஓப்பன் மீட்டிங்கா வச்சு நம்ம பகிரங்கமா ஃப்ரீயா எவ்வளவு ஓப்பனா பேசுறோம். அதனால தயவு செஞ்சு ஃப்ரீ அப்ரோச்சா பேசுங்க, நாம அதுக்கான சொல்யூஷன் சொல்றதுக்கு தான் சொல்யூஷன்னா நம்ம எப்படிலாம் கடந்து வந்தோங்கிறதான் நம்ம சொல்ல போறோம். அது உங்களுக்கு நிச்சயமா ஏதோ ஒரு வகையில உதவியா இருக்கும். அதுதான் நம்ம பகவத் மிஷனுடைய முழுமையான நோக்கம். மனித குலம் வந்து தனக்குள்ள தனக்குத்தானே முரண்புறதுல இருந்து விடுபட்டு சுதந்திரமா இருக்கணும், அதுதான் ஒட்டுமொத்த அல்டிமேட் கோல். அதுக்கான நம்ம முயற்சியில தான் இறங்கியிருக்கிறோம். அதனால நான் என்னுடைய உரையை இந்த அளவுல நிறைவு செய்யறேன். இனிமே இது சம்பந்தமான கேள்வி விதிகளை நீங்க கேட்கணும்னு உங்ககிட்ட அன்போட கேட்டுக்கிறேன். நன்றி. பிரேம் ஃப்ரம் சிதம்பரம் கேள்வி கேட்கறாங்க, நான் அவங்களை அன்மியூட் பண்றேன். என்னால ஒரு குவெஸ்டினே பண்ண முடியல. முன்னாடி எல்லாம் கொஞ்சம் சஜஷன் கொடுக்கும், நான் சண்டை போடுவேன், இந்த ஒர்க்கை பண்ணுன்னு சொல்லும் பண்ண வேணாம்னு சொல்லுவேன் அப்படின்னு ஒரு சண்டை இருக்கும். அப்போ நான் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு, பிரேம்னு ஒருத்தர் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்போ அந்த சண்டை சுத்தமா இல்லை. இப்போ நான் இருக்கு, நான் என்னோட எக்ஸிஸ்டன்ஸே வந்து இப்ப என்னால ரியலைஸ் பண்ண முடியல சார். இது ஒரு ஃபர்ஸ்ட் க்வெஸ்டனா இருக்கு. இது எனக்கு இப்போ டிஃப்ரெண்டா இருக்கு இந்த இதுவே. முன்னாடினா நான் எனக்குள்ள சண்டை போட்டப்ப இது பண்ணாத இது பண்ணணும் அப்படி இப்படின்ட்டு ஒரு மாதிரியா இருக்கும். இப்ப எதுவுமே இல்லை எங்கிட்ட, அந்த அகத்துல வேலை இல்லாதனால அந்த சண்டே இல்ல. இப்ப நான் என்னோட எக்ஸிஸ்டன்ஸே இப்ப எனக்கு ஒரு க்வெஸ்சன் மார்க் மாதிரி இருக்கு, ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலா இருக்கு. அதான் பிரேம் வந்து உள்ள ரெண்டா இருந்து ஒன்னு ஆயிடுச்சு,
உள்ள வந்து ரெண்டுக்கும் தான் அந்த போராட்டம் உன்னாயிடுச்சு. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல பிரேம்னு ஒரு ஆள் இருக்கிறதே தெரியலன்னு, இப்படி இருக்கிறதே உள்ள வந்து இருக்கிறதே தெரியாம நீங்க செய்யக்கூடிய செயல் தான் நிஷ்காமிய கர்மம். அதாவது என்ன கேட்டீங்கன்னா, உங்க செயல் வந்து இப்ப வந்து சுமக்காம செயல்படுறீங்க எல்லாமே சரியான நிலையில் தான் இருக்கீங்க. நீங்க உள்ள போராட்டம் இல்லாம இருக்கீங்க, அதான் கரெக்ட். உள்ள இருக்கிற நிலையோட நீங்க போராடலங்கிறது தான் நீங்க சொல்றது பிரேம். அதான் சார், அதான். ஆனா இப்போ நான் இருக்கதே தெரியலன்னு பயமா இருக்கு. என்னங்க எனக்கு கொஞ்சம் உப்பு பயமா இருக்கு, என்னன்னா நான் இருக்கிற மாதிரியே தெரியல. அத சரி, பயத்தையும் விட்டுருங்க, வந்தா வந்துட்டு புண்ணும் ஏத்துக்கங்க, அவ்வளவுதான். உணர்வே இல்லாம இருக்கீங்க. புறத்துல நீங்க தான் எல்லா வேலையும் செய்றீங்க, புறத்துல கவனமா செய்யுங்க, எல்லா வேலையும் கவனமா செய்யுங்க, உள்ள சுமக்காம வெளியே வேலை செய்றீங்க. இது உண்மையிலே இந்த நிலையில இருந்து நீங்க செயல்படுறதுதான் வந்து ஒரு நிஷ்காமிய கர்மா அப்படின்னு சொல்றது. என்ன ஆச்சு இது, நம்மளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, என்ன நம்ம இருக்கதே தெரியல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அழகால வெயிட்ட சுமந்துட்டு நீங்க வெயிட்ட கீழே இறக்கி வச்சதுனால ஒரு வேலை தோணுதான் இருக்கும். ரெண்டாவது க்வெஸ்சன் என்ன சார், இப்போ நம்ம புறத்துக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம அதனோட இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு தெரியுது, நம்ம அதை ஒர்க் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டோம், எல்லாமே ரெடியாக இருக்குப்போ. அந்த ஒர்க் பண்ணும்போது நம்ம பாடி வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாதப்ப நம்ம அதை புஷ் பண்ணுறோம். ஆனால் அந்த நான் சொல்கிறேன்ல, அந்த அகத்தில் வந்து எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறேன்ல சார், அதனால் அந்த நான் புஷ் பண்ணுறது கூட அந்த பாடி வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. இல்லை, நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னீங்கன்னா எனக்கு ஈஸியாக புரியும். அதாவது புறத்தில் நாம் தான் எல்லா வேலையும் செஞ்சாகணும், உள்ள வேலை இப்படி நம்ம எனர்ஜி ஃபுல்லாக புறம் நோக்கி திரும்பிடுது. ஸோ நீ இன்னும் நல்லா பண்ணலாமே. எஸ் சார், அதான் அங்கே தான் எனக்கு இந்த டவுட் இருக்குது. என்னன்னா, இப்போது நான் இந்த ஒர்க்கை பிளான் பண்ணிட்டேன், பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு பாடி டயர்டாகுது, இல்லை இது நார்மலான டயர்ட் தான் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் என்ன புஷ் பண்ணுறேன் அந்த ஒர்க்காக. ஆனால் என்னோட மைண்ட் வந்து அன்கான்ஷியஸாக நான் போய் ரெஸ்ட் எடுத்துடுறேன். நீங்க உங்களுக்கு வந்து ரெஸ்ட் தேவைனா ரெஸ்ட் எடுத்துட்டு மணி ஒர்க் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். அது அது உடம்பு டயர்டா இருக்குங்கிறது ஒரு வகையான புறம் தானே, அது நம்ம ஓய்வு தேவை தானே. ஓய்வு எடுத்துட்டு நீங்க ஃப்ரெஷ்ஷா ஒர்க் பண்ணுங்க. என்னன்னா, உங்களுடைய கவனம் வந்து இப்ப வந்து புறம் நோக்கி முழுசா இருக்கு. ஸோ இப்ப வந்து பழஸ் வந்து ரெண்டு பக்கமும் பிரிஞ்சு இருந்தது, பாதி நேரம் உள்ள பாதி நேரம் வெளியே இருந்துட்டு இருந்துச்சு. இது டோட்டலா வெளியே வரும்போது அதனுடைய ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும். நீங்க டயர்டா இருக்கீங்க மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா ரெஸ்ட் எடுத்து முடி ஒர்க் பண்ணுங்க. ஓகே சார். வெளிய வந்து வெளிய பொறுத்தவரையில நம்ம வந்து நம்ம பொறுப்புள்ள ஆளா இருக்கணும், நம்ம அறிவை பயன்படுத்தி சரியான செயல் செய்யணும். ஓகே சார். அதனால அது நம்ம கவனத்தை அங்க செலுத்துறது கரெக்ட். சரிங்க. ஓகே ஓகே, தேங்க் யூ சார். கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஆக்சுவலா இந்த செஷன் வந்து டோட்டலா இதுவரை அறிமுகமே இல்லாத புதிய அன்பர்கள் பார்த்தா கூட புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம எடுத்திருக்கோம். அதனால நீங்க வந்து இந்த கேள்வி கேட்கலாமா அப்படிங்கறதெல்லாம் யோசிக்காதீங்க. இப்ப நீங்க வந்து டாக் நடந்துட்டு இருக்கும்போது பாதியில் தான் வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு புரியலனா கூட தாராளமா கேளுங்க. ஏன்னா இந்த வகையில இது எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஈஸியா புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி வாய்ப்பு கொடுக்குறோம். நீங்க பாதியில் வந்திருந்தா கூட பரவாயில்ல, இல்ல சரவணன் பேசி முடிச்சுட்டு தான் வந்தான்னு சொன்னா கூட பரவாயில்ல, உங்க கேள்வி கேளுங்க, அதுக்கான பதில் நான் கொடுக்குறோம். மைதீன் அவங்க வந்திருக்காங்க, நான் அன்மியூட் பண்றேன். மைதீன், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. மைதீன் அன்மியூட் பண்ணிக்கங்க. மைதீன், நீ அன்மியூட் பண்ணிட்டீங்க, பேசுங்க மைதீன். வணக்கம் சார். என்ன டவுட்னா, இப்ப முடிவு எடுக்கணும்னு நீங்க சொல்றீங்க, ஐயா சொல்லிருக்காங்க நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா
அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஞானி அந்த லெவலுக்கு போயிருவோம் அப்படிங்கிறீங்க. எந்த லெவல்ல முடிவு எடுக்கணும் சார்? கான்சியஸா முடிவு எடுக்கணுமா இல்ல எந்த மாதிரி? இப்போ முடிவு எடுக்கிறதுன்னு சொல்றீங்க, எந்த லெவல்ல முடிவு எடுக்கணும்? இப்போ மனசை வந்து கவனிக்க கூடாது, மனம் அது இயக்கத்துல இயற்கையான இயக்கத்துல இயங்கட்டும் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே நான் முடிவு எடுக்கிறேன், ஆனா இது எத்தனை டைம் முடிவு எடுக்கணும் இல்ல எப்படி எடுக்கணும் அந்த சில கன்ஃபியூஷன் இருக்கு சார், கொஞ்சம் விளக்கம். என்னன்னா ஒட்டுமொத்த ஆன்மீகத்தையுமே ரெண்டு வார்த்தையில நாம வந்து சுருக்கிட்டோம். நீ வந்து மனங்கிறது மிகப்பெரிய மனசுடைய முழு இயக்கத்தையும் கண்டுபிடிச்சவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மனசுடைய ஒட்டுமொத்த இயக்கத்தையுமே ரெண்டே ரெண்டு இயக்கமா பிரிச்சு பார்க்கும், அவ்வளவுதான். இங்க சொல்ல புரிஞ்சுக்கீங்க, மனசு வந்து எப்படி இயங்குது, ஆள் மனம் அடிமனம் புறமனம் எத்தனையோ சொல்றோம் பாத்தீங்களா. மனதினுடைய ஒட்டுமொத்த இயக்கத்தையும் வெறும் ரெண்டு இயக்கமா பிரிக்கிறோம். ஈஸி, இப்படி ஒரு ஈஸி வந்து ஐயா நமக்கு புரிய வச்சிருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, எண்ணம்னு ஒரு பகுதி இயங்குது, இன்னொன்னு சிந்தித்தல் அப்படின்னு ஒரு பகுதி இயங்குது. எண்ணம்ங்கிறது நம்ம கண்ட்ரோல்ல இல்லை, அதுவா தோன்றி அதுவா மறையுது. அது தோன்றன ஒற்றி தான் நமக்கு ஒரு எண்ணம் வந்துருதுன்னே நமக்கு தெரியும். நாம உருவாக்கினா நம்ம எந்த மாதிரி எண்ணம் உருவாக்கி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். எந்த எண்ணம் வந்திருக்குது அப்படின்னு வந்த தான் நமக்கே தெரியும். இப்படி வந்து எண்ணம் என்பது நம்ம கையில் இல்லாத பகுதி, அதுவா வருது. சிந்தித்தல் அப்படிங்கிறது நம்ம வில்ஃபுல்லா சிந்தனை பண்றது, இப்படி பண்ணலாமா பிளான் பண்றது, அல்லது ஒரு செயலை பத்தி யோசிக்கிறது, எல்லாமே நம்ம சிந்திக்கிறது வந்து சிந்தித்தல். இப்படி ரெண்டா பிரிச்சுட்டு இப்ப நீங்க பார்க்கணும், ஒட்டுமொத்த மன இயக்கத்தையும் ரெண்டா பிரிச்சுக்கிட்டீங்கன்னா, இப்படி நீங்க பிரிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதைத்தான் நாம வந்து ஞானம்னு சொல்றோம். இந்த எண்ணத்துல நமக்கு வேலை இல்லை, அது வருது, வர்றது நமக்கு தெரியும், தேவைனா புற வேலைக்கு பயன்படுத்திக்கலாம், அதை நிர்வாகம் பண்ற எந்த பொறுப்பும் நமக்கு இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இந்த ஞானம்னு வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம். இந்த புரிதல் மூலமா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, எண்ணத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்குது. இது உள்ள இந்த நமக்கு வந்து வந்த கவலைகள் ஆகட்டும், நமக்கு வந்து பயமாகட்டும், நம்மளை பாதிக்கிற எல்லா எண்ணங்களுமே எண்ணங்கள் தான், எல்லா விஷயங்களுமே எண்ணங்கள் தான். இது நாம கொண்டு இல்லை, நம்ம இதை வந்து எண்ணங்கள்ங்கிற வகையில பிரிச்சுக்கிட்டு இங்க வேலை இல்லைன்னு நம்ம முடிவு பண்ணும் போது நம்ம அதுல இருந்து விடுதலை அடையிறோம். இந்த விடுதலை தான் ஆன்மீகத்துல மிக முக்கியமான ஒரு உயர்ந்த நிலையா சொல்றாங்க. இதைத்தான் முக்தி அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நம்முடைய நமக்கு சொந்தமானது. இந்த முக்திங்கிறது விடுதலைங்கிறது நமக்கு சொந்தமான ஒரு இயக்கம். நம்ம பிறந்த போது நம்ம கிட்டதான் இருந்துச்சு. குறுக்குல நம்ம அறிவு வளர்ந்து நம்ம அந்த அறிவு அகத்துல போய் குறுக்கிடும் போது தான் டிஸ்டர்ப் ஆகுது. அந்த டிஸ்டர்ப் இருந்து விடுபடுறது தான் இந்த விடுதலை. இப்ப நம்ம என்ன முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா, எண்ணத்துல நமக்கு வேலை இல்லை, அது தானா இயங்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு ஒரு தடவை முடிவு எடுத்தா போதும். ஒவ்வொரு தடவையும் நீ உட்காந்து முடிவு எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க தீர்க்கமா புரிஞ்சுக்கிட்டு அங்க வேலை இல்லைன்னு ஒரு தடவை முடிவு எடுத்துட்டீங்கன்னா, ஒட்டுமொத்த வேலையும் அப்பையோட முடியுது. புரிஞ்சுக்கிறவர்களும் வேலை இருக்குது. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அகத்துல உங்களுக்கு டோட்டலா அன்னையில இருந்து எந்த கணத்துல புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த கணத்தோட உங்களுக்கு அகத்துல வேலை முடியுது. உணர்ச்சி பொங்கி அப்ப எண்ணங்கள் வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம கான்சியஸ மறக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது சார். கான்சியஸ் இல்லாம போய் நம்ம திரும்பவும் பழைய மாதிரி, நம்ம ஆல்ரெடி என்ன டென்ஷன் என்ன உணர்ச்சி இருந்ததோ அதை திரும்ப மேலோங்கி இருக்க மாதிரி எனக்கு தோணுது சார். இப்போ சப்போஸ் எங்க மேனேஜர் வந்து ஏதோ சொல்றாரு, நான் வந்து அவர் சொல்ற டைத்துல என்ன என்ன அறியாமலே டென்ஷன் ஒரு கோவம் என்ன அறியாமல வந்துருது. அவர் சொல்லக்கூடியது வந்து எனக்கு தெரியுது இவர் வந்து தப்பா சொல்றாரு, ஆனா நம்ம கரெக்டா தான் இருக்கும்னு தெரியுது. ஆனா அவரு என்ன அந்த ஒரு பதற்றத்தை நிலைமை கொண்டு வந்த பிறகு இது என்னமா எடுக்கவா இல்ல உணர்ச்சியா எடுக்கவா அந்த ஒரு நிலை விட்டு நான் வெளியே வந்துடுறேன், அது என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு சூழ்நிலை இருக்கு. இதை எப்படி சார் ஹேண்டில் பண்றது? அதான் சார், இப்ப நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. உங்களை அறியாம நான் வந்து கோபப்படுறேன் பேசிடுறேன் அப்படிங்கிறீங்கல்ல, உங்களை அறியாமல் வருவது எல்லாமே எண்ணம் தான். எண்ணமா வச்சுக்கீங்க அதை. இப்ப நீங்க வந்து நீங்க இதை புரியாதவர்களும் எண்ணம்னா எண்ணம் வேற சிந்தித்தல் வேறன்னு உங்களுக்கு நினைக்கவே இல்லை, உங்க அறிவுக்கு அப்படி தெரியவே தெரியாது. இது ஒரு புது தகவல் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த தகவல் கொடுக்கறதுக்கு முன்னாடி வரலாம் உங்களுக்கு இது மாதிரி ஒரு பிரிவினை இருக்கு, இரண்டு வகையான இயக்கம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. இப்ப சொல்லிட்டோம்,
சொன்ன விட்டு உங்களுக்கு உங்களை அறியாம வருது அப்படின்னா உங்களை அறியாம வருது எல்லாமே தாட்டு தானே. நீங்க எப்ப உங்களுக்கு தெரியுதோ எப்ப உங்க கண்ட்ரோலுக்கு வருதோ அப்பதான் திங்கிங்கா மாறுது ஓகேங்களா. வந்த விட்டு தான் உங்களுக்கு பொறுப்பு இருக்கு. வரத்துக்கு முன்னாடி நிகழ்ந்ததுக்கு எந்த பொறுப்புமே உங்களுக்கு கிடையாது. ஏன்னா அது வந்து தானாரியாங்கிற இயக்கம், அது உங்களுக்கு எந்த பொறுப்புமே கிடையாது. நீங்க சொல்றீங்க சார், ஆனா நான் நேத்து இன்னைக்குலாம் பாக்க தாட் வருது, தாட் என்ன கூப்பிடுது, கூப்பிடுது மீன்ஸ்னா நம்ம அதுல டிராவல் பண்ற மாதிரி கூப்பிடுற மாதிரி திரும்ப நான் அந்த தாட்டுக்குள்ள போயிடுறேன், திங்க் பண்ண ஆரம்பிச்சிடறேன். உதாரணத்துக்கு ஒரு ஆள் ஹெல்ப் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, இவர் ஹெல்ப் பண்றாரு, இவருக்கு நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு அதுலயே திங்கிங்ல போகும்போது அந்த இதுல அப்படி ரொம்ப அதுல லயிச்சு போயிடும். சரி, அதுவும் தாட்டு தான் சார். அதுவும் தாட்டுங்கிறீங்களா? ஆமா, ஒரு ஆள் உதவி பண்றாரு, ஏதாவது ஹெல்ப் பண்றாரு, அப்ப நான் திரும்ப அவருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அது சம்பந்தமான எண்ணங்கள்லாம் வந்துகிட்டே இருக்குது தொடர்ச்சியா. அதான் சார், அதுவும் தாட்டு தான். என்ன பெரிய வித்தியாசம் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? ஒரு வார்த்தை கேக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்க கண்ட்ரோல்ல இருந்தா அது திங்கிங், உங்க கண்ட்ரோல்ல இல்லைன்னா அது தாட், அவ்வளவுதான். நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சு அது திங்கிங், என்ன நடக்குதுன்னு தெரியலன்னா தாட்டு. அப்படி கூட இல்ல, சில நேரத்துல தெரிஞ்சே கூட விலக முடியாம அதுல போயிட்டு இருப்பீங்க. அதையும் நான் தாட்டுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு டிவியை பார்த்தேன்னா சரி ஒரு காமெடி பாக்கணும் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா நம்மள அறியாமலே ஒரு தூண்டுதல் வருது சார். இப்ப டிவி பாக்கிறேன், சும்மா இருக்க டயத்துல ஒரு டிவி ஓடுது, நம்ம காமெடி நேத்து பார்த்தோம், இந்த காமெடியை போடலாம் அல்லது இந்த சாங்ஸ கேட்கலாம், அந்த மாதிரி நான் ஆட்டோமேட்டிக்காம போகுது. நான் அப்படியே உள்ள போயிடுறேன், உள்ள போய் டிவி பாக்குறேன், சாங்ஸ் கேட்கறேன். அந்த அதுக்கப்புறம் சாங்ஸ் வந்து அதை தூக்கி அதுல ஒரு எண்ணம் வருது, அதை அப்படி எப்படி ஒரு சைக்கிள் மாதிரி சுத்திட்டே இருக்கு சார். இது எல்லாமே தாட்டு தான் சார். நீங்க என்ன பண்ணுனா தாட்டு வந்து இது தாட்டு தான் எப்ப தெரியுதோ அப்ப நீங்க அதை ஆஃப் பண்ணிட்டு உங்க வேலையை பார்க்கலாம். நீங்க ஏன்னா நீங்க தாட்டுன்னு தெரிஞ்சு விட்டு அதுக்கு நீங்க ஃப்ரீடம் கொடுத்துடலாம். நீங்க நமக்கு அந்த வேலை இல்லைன்னு ஃப்ரீடம் கொடுத்துருங்க, எது சரியான செயலை முடிவு பண்ணிட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டு உங்க வேலையை பாருங்க. இது ஆபீஸ்ல ஆபீஸ் டைத்துல இந்த மாதிரிதான் நிறைய யாராவது வந்து வேலை கரெக்டா தான் பாத்துட்டு இருக்கேன், ஏதாவது ஒரு மெயில் வந்து நம்மள அவங்களுக்கு தெரியும் ஒரு பதட்டத்திலேயே வச்சிருக்கணும். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பதட்டத்திலேயே வச்சிருக்காங்க, என்னன்னே தெரியல. அவங்க வேலை ஒரு மிஷின் லைஃப் மாதிரி சார், போட்டவன்ல இருந்து பிஎம்மா இருந்தாலும் ஒரு பதட்டத்திலே இருப்பான், தெரியல. அது இந்த சிங்கப்பூர் வாழ்க்கை லைஃப் ஸ்டைலானு தெரியல, கீழே இருக்கவங்களும் பதட்டத்திலேயே வச்சிருக்காங்க. ஆனா அதை விட்டு நமக்கு ஆக்சுவலி இது என் ஃப்ரெண்ட் நாம இதை புரிஞ்சு விட்டு என்னன்னா பதட்டமே வந்தாலும் நாம நாமளே இல்ல சார், நாமா வர இயக்கம் தானே, தாட்டு தானே. இப்போ இந்த ஒரு வாரமா எனக்கு நீங்க சொன்ன ஐயா சொல்றதெல்லாம் கேட்கும் போது ஓகே. ஆனா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி மேனேஜர் எல்லாமே டென்ஷன் ஆக்குவாங்க. ஆனா ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு நான் தூங்காம எல்லாம் இருந்திருக்கேன், ஒரே திங்கிங் ஓட்டே இருக்கும். இருந்தாலும் இது பண்ணிட்டா நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா ஏன் இப்படி பண்ணா, ஏன் இப்படி பண்ணாரு, ஏன் அந்த மாதிரி ஒரு தாட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. நான் அதை ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி நம்ம ஓ நம்ம இப்படி இருக்கனால இப்படி வருது, நம்ம மேல தப்பு இருக்குது, அவன் மேல ஆக்சுவலி தப்பு வந்து எங்க இருக்கு, இது அனலைஸ் பண்றதுலே அந்த வாரம் ஃபுல்லா ஓடிடுது. இதே மாதிரி நிறைய நாள் சாட்டர்டேஸ்ல தூக்க வராது நைட்லாம், ஒரே திங்கிங். ஆனா இவன் எந்தாலேயே நம்மள எப்படி சொன்னா, அந்த ஒரு வாரம் ஃபுல்லா அந்த சாட்டர்டே ஃப்ரீயா இருக்க டைத்துல கூட நம்மள ஒரு டென்ஷன் ஆக்கி விட்டுறாங்க. ஆனா இது கம்மியா இருக்குது. உங்க மேனேஜர் பேசுன உங்க மேனேஜர் பத்தி ஒரு தாட் வருது இல்ல, இப்படி பேசிட்டாரு இப்படி சொல்லிட்டாருன்னு, இது சம்பந்தமா உங்களுக்கு புறத்துல வேலை இருக்கான்னு பாருங்க. இல்ல அவட்டு இந்த டீட்டெயில் கொடுக்கணும், அவட்டு இந்த மாதிரி அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லணும். புறத்துல உங்களுக்கு இது சம்பந்தமா வேலை இருந்தா அந்த வேலையைக்கான ஸ்டெப் எடுங்க. சும்மா அகத்துல வரது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இது வந்து தாட்டு, தாட்டுங்கிறது அப்படிதான் வரும். நாம நீ நிர்வாகம் பண்ண போனீங்கன்னா தான் அங்கே சிக்கல் அதிகமாகுது, போராட்டம் அதிகமாகும். அந்த தாட்டு நம்ம கண்ட்ரோல் இல்லைங்கிறத நம்ம புதுசாக புது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம், அது அப்படிதான் வரும்னு நீ அக்செப்ட் பண்ணிருங்க. ஆட்டோமே நமக்கு அங்கே வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து விடுதலை அடைஞ்சிருவோம். விடுதலை தான் ரொம்ப முக்கியமான விஷயம். புரியுது சார், புரியுது. நான் நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. ஆனா நான் டெய்லி த்ரோ அவுட் ஒன் டே ஃபுல்லா பாத்தீங்கன்னா இது வந்து அந்த 50% வந்து என்னால கான்சியஸா ஹேண்டில் பண்ண முடியுது. 50% விஷயம் சொல்லிடுறேன், இந்த புரியுது இல்லை உங்களுக்கு புரிஞ்சது, நீங்க செயல்படுத்த வேண்டிய வேலை இங்க எதுவுமே இல்லை, அதையும் புரிஞ்சுக்கங்க. நமக்கு வேலை இல்லைன்றதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சதை செயல்படுத்த அதாவது நமக்கு வந்து இங்க செயலே ஒண்ணுமே கிடையாது, புரிஞ்சுக்கிறதோடயே வேலை முடிஞ்சிருச்சுங்க. நமக்கு வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதோட வேலை முடியுது.
சும்மா இருக்கிறது செயல் இல்லை, அங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுங்கிறது ஒரு செயல் இல்லை, வேலை இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுன்னு வர்றது ஓகே, அது நேச்சர்னு எடுத்துக்கிறது அவ்வளவுதான். தாட் லெவல்ல நேச்சுரல் ஒண்ணும் பண்ண தேவையில்ல அப்படிங்கிறீங்க. எல்லா தாட்டுமே நேச்சர் சார், அவ்வளவுதான். நமக்கு அங்க வேலை இல்லைன்னு புரிஞ்சுட்டா மட்டுமே போதுமே தவிர, இதை நீங்க செயல்படுத்த வேண்டிய அவசியம் செயல்படுத்தினா முடி தப்பாயிடும். ஒரு இயற்கை நிகழ்வுங்கிறது நடக்கிறது, நடக்கிறது தான் நம்ம சொல்றோமே தவிர, நாம நடத்த வேண்டியது, நாம நிகழ்த்த வேண்டியதோ நாம நடத்த வேண்டியதோ கிடையாது. புரிஞ்சுக்கிறதோட வர முடியுது. ஓகே ஓகே, புரிஞ்சா அதை விட்டு வெளியே வந்துடலாங்கிறீங்க. புரிஞ்சா வேற எல்லாம் புரிஞ்சுங்க, அவ்வளவுதான். நீங்க அது அது எப்படி அது எவ்வளவு நேரம் மட்டும் எல்லாம் இருந்துட்டு போட்டோம், நமக்கு அங்க வேலை இல்லை. இப்ப ஒண்ணு சார், பக்கத்து வீட்டு காயம் பிள்ளைக்கு சார், நம்ம அங்கதான் வேலை இருக்கோம். நம்ம வீட்டு காயம் பிள்ளைச்சா போய் என்னன்னு பாப்போம், யாருங்க என்னன்னு கேட்போம். இது பக்கத்து வீட்டு காலையும் பிள்ளை வச்சுங்க, நமக்கு அங்க வேலை இருக்கா? ஆனா இங்க இப்ப மனசு வேலை செய்ய ஆரம்பிச்சது பக்கத்து சார். நீங்க மனசுல மனசுல தேவையற்ற தாட் எல்லாமே நீங்க பக்கத்து வீட்டு காலையும் பிள்ளை நினைச்சீங்கிறேன். உறுதி செய்யறோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஜஸ்ட் மெடிடேஷன் மாதிரி தான் அவங்க மெயின் ஆரம்பத்துல நான் அந்த ஆன்மீகத்துக்கு வர காரணமே அந்த குரூப் தான், சுபூத்னு ஒரு குரூப். இந்த விஷயம் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் நான் எம்டினஸ் சொல்லி மைண்டே இல்லாம நிலை கொண்டு போறது, அதுதான் அவங்களுடைய நோக்கமா இருந்தது. அதான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப காலமா. வேற ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் ரிசீவிங் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க
போறோம் என்னெல்லாம பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ் எல்லாம் பண்ண அவங்க சொல்லக்கூடிய என்னன்னா உங்களுக்கு நான் வந்து முஸ்லீம்ல வந்து பிறவிகள் கிடையாதுன்னு நம்பிக்கை உண்டு எங்களுக்கு எங்களை வந்து இறந்ததுன்னா அவ்வளவுதான் சொர்க்க நரகங்கிற மாதிரிதான் பிறவிங்கிறதே கிடையாது ஆனா அந்த பிராக்டிஸ் பண்ணும் போதே எனக்கு புரிஞ்சுது பிறவின்னு இருக்குங்கிறதே என்ன அறியாமல ஒரு உணர்வு வந்தது சில உடல்கள்லாம் இருக்கு அந்த எம்டினஸ் சில பிராக்டிஸ் எல்லாம் பண்றாங்க ஆனா அந்த எம்டினஸ் சொல்றாங்களே சார் அது என்ன அது அதை பத்தி விளக்கம் மனசை ஏதோ ஒரு நிலைக்கு கொண்டு போகணும்னு முயற்சி பண்றாங்க அது சார் மனம் எப்படி இருக்குதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்றதுதான் கரெக்டே தவிர ஒரு நல்ல நிலையை மெயின்டைன் பண்ணுவேன் மனசை வந்து இந்த இந்த நிலையில இருந்து இந்த நிலைக்கு மாத்துவேன் அப்படிங்கறதே வந்து ஒரு தவறான ஒரு அணுகுமுறை தான் அது மனசுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு செயல் தான் கற்பனை வளங்கள் வருது இல்ல ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தேடும் போது ஒரு நாலஞ்சு ஐடியா கிடைக்கும் நமக்கு எண்ணமே வரல மறுபடியும் ஐடியா கிடைக்கும் எல்லாமே வேணும் செயலுக்கு எடுக்கிறீங்கல்ல மைதீன் சார் அப்ப அந்த நாலஞ்சு ஆப்ஷன்ல அந்த தாட் காமிக்கிறது தானே ஒண்ணு எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி செயல்படுத்துறீங்க அப்ப என்னமே வரலன்னா உங்களால எப்படி செயல்பட முடியும் அந்த கரெக்ட் சார் நீங்க சொல்ற கரெக்ட் தான் சார் ஆனா புரியுது என்ன இல்லாம வாழவே முடியாது ஐயா எல்லாம் சொல்றது புரியுது சார் ஆனா என்னன்னா அந்த டைமிங் கொஞ்ச நேரம் இருக்கிற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் என்ன மறந்து போற மாதிரி ஒரு அன்கான்சியஸா போற மாதிரி நிறைய நிறைய டைம் ஃபீல் பண்றேன் சார் நீங்க என்னன்னா இத ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்தா நம்ம சேஃபா இருக்கலாம்னு நினைக்கிறீங்க ஆமா சார் கரெக்ட் நீங்க சொல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க அப்படிலாம் எந்த முயற்சியுமே பண்ண தேவையில்லை இந்த புரிதலை நீங்க ஞாபகப்படுத்துறதுக்கு எந்த முயற்சியுமே தேவையில்லை இப்ப வந்து மனசு நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத இயக்கங்கிறது உங்களுக்கு புரியுது இல்ல அதுல எந்த சந்தேகம் இல்லதானே இப்போ நீங்க இப்ப வந்து புரிஞ்சு இது வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க உங்க வேலை முடிஞ்சு போச்சு இப்ப வந்து அடுத்து இப்ப நாளைக்கு உங்க ஆபீஸுக்கு போறீங்க இதை நீங்க இப்ப ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும் அவசியம்லாம் ஒண்ணும் இல்லை நீங்க பாட்டு உங்க வேலையில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்க உங்களுடைய கவனம் மைதிங்கிற கவனமே இல்லாம உங்களுக்குள்ள வர்ற எண்ணத்தோட நீங்க பின்னாடி கொஞ்சம் நேரம் டிராவல் பண்ணி திங்க் பண்ணி ஏதோ ஒன்று போயிடுறீங்கன்னு வச்சுக்கீங்க
ஒரு கட்டத்துக்கு மேல ஆக ஆக அந்த வெயிட் உங்களுக்கு கூடுமா கூடாதா உள்ளுக்குள்ள உங்களுக்குள்ள கூடும் சார், கூடும் சார். ஒரு கட்டத்துல வந்து உங்களால தாங்க முடியாத வெயிட் ஆயிடுச்சுங்கிறது தெரியுமா தெரியாதா? அதாவது ஒரு 5 கிலோ வெயிட்ட தாங்க முடியும் மைதி, ஒரு 50 கிலோ வெயிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒரு மணி நேரம் தாங்குவீங்க, 500 கிலோ வெயிட்ட முடியாது, முடியாது சார், தாங்க முடியாது. ஒரு கட்டத்துல அந்த வெயிட் 500 கிலோ ஆனது வந்து இனிமே நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது உங்களுக்கு புரிஞ்சுக்குமா புரியாதா? புரியும் சார், புரியும் சார். அப்ப வந்து தெரியும்ல மனசோட இதுல இயக்கத்துல நம்ம எதுவும் பண்றதுக்கு வேலை இல்லைங்கிறது உங்களுக்கு அந்த இடத்துல நேச்சுரலாவே இண்டிகேட் பண்ணுமா பண்ணாதா? ஓ அப்படி வர்றீங்க, ஓகே சார், ஓகே சார். இல்ல இல்ல நான் பிராக்டிக்கலா கேக்குறேன், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல உங்களுக்கு சொல்லுமா சொல்லாதா உங்க அறிவே சொல்லுமில்ல? ஏ இது 500 கிலோ வெயிட் நீ எப்படி தூக்குவன்னு உங்க மனசு சொல்லு, அறிவு சொல்லுமா சொல்லாதா? மனசோட இயக்கத்துல உங்களுக்கு வேலை இல்லப்பா மைதின் அப்படி உங்களுக்கு சொல்லுமா சொல்லாதா? அந்த மாதிரி சொல்ல மாட்டேங்க சார், அதான் எனக்கு புரியல. இல்ல அப்படினா நீங்க என்ன அந்த அளவுக்கு 500 கிலோ வெயிட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு இல்ல மைதின் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டோம், உங்களுக்கு மறுபடியும் தெரியுதோ அப்ப விட்டா போ, அது வந்து தெரியட்டும், தெரியாததுக்குமே நீங்க தெரியும் தெரியும் பாக்கலாம் வேண்டாம். அது உங்களை அறியாம நீங்க பண்றதுக்கு தப்பே கிடையாது, அதுக்கு கில்ட்டும் தேவையில்ல, தப்பும் இல்ல. எப்ப தெரியுதோ அப்ப விட்டா போ. இப்ப நம்ம சொல்லிட்டோம் தாட் வேற திங்கிங் வேறன்னு சொல்லிட்டோம், முடிஞ்சிச்சு. உங்களுக்கு மறுபடியும் எப்பயோ தேவைப்படும் போது அதுவே காட்டும், காட்டும் போது விடுங்க போதும். நீங்க இதை ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும்னோ இதை நம்ம வந்து கடைபிடிக்கணும்னோ மெயின்டைன் பண்ணணும்னா ஒரு வேலையுமே கிடையாது. நீங்க சேஃபா இருக்கட்டும்னு நினைக்கிறீங்க மைதின், இந்த பாதிப்பே புரிஞ்சுக்கிட்டே எனக்கு பாதிப்பே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அப்படி இல்லை, அப்படி நம்ம சொல்லல. பாதிப்போட அளவு வந்து நீங்க பழசு பாதிப்பு வந்து 2 நாள் தூங்காம இருந்தீங்கல்ல, அதுக்கு ஒரு அரை மணி நேரம் கூட போராடி ஒரு ஐடியா வந்து வரக்கூடாதான்? இது என்ன ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன் இனிமே எனக்கு பிரச்சனையா வரக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க, அப்படி எப்படி அவ்வளவு வந்துட முடியும்? ஏன்னா நீங்க வந்து ஒரு வாரம்லாம் தூங்காம கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க மைதின், அப்படி எல்லாம் இருந்திருக்கிறீங்கல்ல. இப்ப என்னங்கிறீங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன் இனிமே எனக்கு வந்து எந்த வெயிட்டுமே இருக்கக்கூடாது, நான் ஃப்ரீயாவே இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படி அல்ல. உங்களை அறியாம போறதுங்கிறது இயற்கை, புரியுதுங்களா? அந்த வெயிட்டே வந்து உங்களுக்கு வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை ஞாபகப்படுத்திடும் நான் சொல்ல வரேன். அதுக்கு நீ அது கூட நீங்க முயற்சி பண்ண வேணாம்னு சொல்ல வரேன். வெயிட் ஏற ஏற தெரிஞ்சிருமில்ல, டே அப்பா நம்மளால முடியலடா, நாம இது ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறது உங்களுக்கு தானா ஒரு இடத்துல இண்டிகேட் பண்ணியே தீருமா தீராதா? எப்ப தெரியுதோ அப்ப சண்டை எடுத்துங்க, அது உள்ள சண்டை போட்டு கூட நீங்க கிடையாது, அதுவும் தெரியாம மைதின் சண்டை போட்டா தப்பு இல்லை. இப்ப மைதினுக்கு தெரிஞ்சு சண்டை போடுறேன்னு மைதின் தெரிஞ்சுக்கிறாரு, அப்ப விடுபட்டா போதும். ஓகே சார், சூப்பர் சார், சூப்பர் சார், புரிஞ்சு சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ரைட், உஷா மேடம் வணக்கம், நீங்க அட்மிட் பண்ணிக்கீங்க. உஷா மேடம் அவருக்கும் போகும்படியா வரும் அந்த கட்டு ராமருக்கு பாலம் போடுற மாதிரி அவ்வளவு செய்யறீங்க ஐயாவுக்கு,
நிஜமா ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆல் ஓகே இன் ஃபேக்ட் நாங்க வந்து பார்க்கணும் பார்த்த சலத்துக்கு வர முடியாம போயிடுச்சு பீப்பிள் ஆர் வெயிட்டிங் அவசி வாங்க அவசி வாங்க ப்ரோ வாங்க ஓகே சார் சாரி சித்தி சித்தேஸ்வரன் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன் நீங்க பேசலாம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் எஸ் வணக்கம் சித்தேஸ்வரன் சவுண்ட் கம்மியா இருக்கு ஹலோ நீங்க பேசுறது கேக்கல உங்க வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கு சார் லவரோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்ம இவர ஐபோன் ஓன இருக்காங்க மேடம் அவங்களோட ஓகே ரைட் ஐபோன் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நான் சேகர் சென்னையில இருந்து பேசுறேன் சார் வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க சார் இப்ப நம்ம அந்த நம்ம பிரசன்டேஷன் இப்ப பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா அதுல வந்து நம்ம அந்த அகம்புறம் பிரிச்சப்புறம் அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த வேலையிலும் டிசைட் பண்ணிடுறோம் அகத்துல அதை பார்த்து ஒரு நாடகம் நடந்துட்டு இருக்கு இப்ப எனக்கு புறத்துல எந்த வேலையும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நான் என்ன பண்ணணும் சரி அதான் சார் புறத்துல வேலை இல்லை ஆமா உட்கார்ந்து அகத்துல எதுனா வந்துட்டு போட்டோம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆனா கூட புறத்துல வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப வந்து ஒரு அகத்துல வந்து நடந்துட்டு இருக்கிறத பாத்துட்டே இருப்போம் இல்ல பாத்துட்டே இருக்குங்கிற கட்டாயம் கூட கிடையாது சார் இப்ப நீங்க கார் டிரைவிங் பண்றீங்கல்ல ஆமா கார் ஓட்டும் போது நீங்க டிரைவர் சீட்ல உட்காந்துருக்கீங்க ஆமா ரியர் வியூ மிரர் ஒன்று இருக்குல்ல சார் ஆமா ஆமா அது வந்து பின்னாடி இருக்கிற காட்சியை வந்து பிரதிபலிக்கும் ஆமா ஆமா அது தெரியும் நீங்க அது வந்து பாக்குறீங்க அது காட்சி தெரியுது நீங்க ரிலீஸ் பண்ணணும்னா அது பாக்கணும் இல்ல ஒரு ஒரு இடத்துல வேகமா போனா பின்னாடி வண்டி வருதான் பாக்குறது வச்சுக்கலான்னு வச்சுங்க இந்த ரியல் வியூ மிரர் மாதிரி தான் நம்ம மனசு ஓகே எனி டைம் எங்க ஒரு காமிச்சிட்டு தான் இருக்காது அது காமிக்காத நேரம் ஒண்ணும் கிடையாது காமிச்சிட்டு தான் இருக்கும் ஓகே ஓகேங்களா உங்களுக்கு தேவைன்னா பாருங்க இப்ப ஒரு தடவை வண்டி பார்க் பண்ணிட்டீங்க காருக்குள்ளே உட்காந்து சும்மா உட்காந்துருக்க வேண்டியதா இருக்குன்னு வச்சுங்க பாருங்க பாக்காட்டி விடுங்க நமக்கு புது வேலை இல்ல சும்மா உட்காந்துருக்கோம் அவ்வளவுதான் இயக்கம் வந்து தாமாவும் இயங்குது நாமளாவும் இயக்கிறோம் செயலுக்கு தேவைன்னா அதை வச்சு திங்க் பண்ணி நம்ம செயல் பண்ணுவோம் புறத்துக்கு தேவையில்லை வெளியே எந்த வேலையும் இல்ல எனக்கு ஒரு நல்லா இருக்கு அப்படின்னா அப்ப வந்து தாமா வருது வராம போடாது அதுவும் ஏதோ ஒன்று காமிச்சிட்டு இருக்கோம் இந்த ஒரு நாள் முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் நாளைக்கு என்ன பண்ணலாம் ஏதோ ஒரு காட்டிட்டு இருக்கோம் நம்ம அது 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 எப்படி இருந்தாலும் அது ஓகேன்னு பாஸ் பண்ணிடலாம் இல்ல இந்த அகம் புறம்னு பிரிச்சுட்டு நம்ம அந்த மாதிரி பண்றோம் சரி சரி பிரிக்காதீங்க நான் சொல்றேன் இங்க வந்து தாட் அண்ட் திங்கிங் ஆமா ஒரு தாட் ஆட்டோமேட்டிக்கலி அரைசிங் அண்ட் அவர் இன்வால்வ்மெண்ட் இன் இட் தாட் அண்ட் திங்கிங் திங்கிங் தான் சார் பாக்குது திங்கிங் தான் அறிவு
திங்கிங்கிற அறிவு தான் தாட்ல நமக்கு வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்குது. இப்ப உள்ள வந்து போராட்டங்கிறது தாட்டுக்கும் திங்கிங் தான். அது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒண்ணுதான். இதுதான் சுய முரண்பாடுன்னு நம்ம சொல்றோம். அது தாட்டுங்கிற ரோல்ல இருந்து திங்கிங்கா மாறணும் அப்படி எனக்கு வந்துட கூடாது அப்படின்னு வந்த தாட்டை வந்து முடிஞ்சு போன வச்சுதான் போராடிட்டு இருக்கு. இப்ப நீங்க அங்க போராட்டலன்னா தாட்டா மட்டுமே இருப்பீங்க. வெறும் தாட்டா இருந்துட்டு போங்க நல்லா இருக்கு. அப்ப நான் யாருன்னே தெரியாது எனக்கு. இருந்துட்டு போடுவேன் சார். என்னோட கோலே நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தானே. சார் இப்ப என்ன கேட்டீங்கன்னா எப்பயுமே நமக்கு அனுபவம் இல்லாத நேரமே கிடையாது சார். என்னமே இல்ல என்னமே இல்லங்கறத அனுபவிக்கிறாங்க அவங்க. ஓகே ஓகே. எனி டைம் அனுபவம் நமக்கு ஒரு விஷயம் தெரியுதுனாவே அது அனுபவமா தான் தெரியும். அது வந்து எண்ணமா இருக்கலாம் எண்ணமற்ற தன்மையா இருக்கலாம் எது வேணா இருக்கலாம். நீங்க எண்ணமற்ற தன்மைங்கிற அனுபவம் அப்படி வச்சுக்கிட்டு அது சார் நம்ம என்ன பண்ணோம்னா எனக்கு வந்து ஒரு காட்சி பார்த்தா அது சம்பந்தமான தாட் வருது, ஒரு கலரை பார்த்தா அது சம்பந்தமான தாட் வருது. நான் எதையுமே பார்க்க கூடாது, இருட்டுல உட்காந்துட்டு லைட்ல ஆஃப் பண்ணிட்டு கண்ணை மூடி இருட்டுல உட்காந்துருக்கான். அப்ப வந்து எதுவும் இல்லாதங்கிற தாட் வருது, அது இருட்டுல இருக்கிறாங்கிற தாட் வருது. சோ நமக்கு வந்து அனுபவம் இல்லாத நேரமே கிடையாது. சோ அப்ப என்ன அனுபவம், எந்த அனுபவத்தை நம்ம ஃபீல் பண்றோமோ அந்த ஃபீல் பண்றவங்கிறவங்க அங்க இருப்பாங்க. அந்த அனுபவத்துக்கு உண்டான அனுபவிப்போனா நாம இருக்கிறோம். ஓகேங்களா? இங்க நமக்கு என்னன்னா அனுபவத்துக்கும் அனுபவிப்போனுக்கும் இடையில சண்டை வேணாம் தான் சொல்றாங்க. அனுபவிப்போங்கிறத வந்து என்ன அனுபவத்தாலும் ஏத்துக்கா, அது வந்து நேச்சர் அப்படின்னு ஏத்து சொல்ல. ரெண்டு பேருக்கும் சண்டை வேணாம், ரெண்டு பேருக்கும் முரண்பாடு வேணாம். இந்த முரண்பாடுங்கிறது ஒரு சுய முரண்பாடு தான். ஒரு பால் இருக்கு சார், உண்மையா இருக்கிறவர்கள் ஈஸியா உருண்டு போயிடும். அனுபவமும் அனுபவிப்போம் ஒன்னா இருக்கும் போது அனுபவம் ஃப்ளோ ஆகும் போது அனுபவிப்பும் ஃப்ளோ ஆயிடுவான். நாம வந்து இல்ல இல்ல இது அனுபவத்தை நான் நிர்வாகம் பண்ணுவேன் மீட்டிங் பண்ணும் நினைக்கும் போதுதான் நாம அந்த பாலை வந்து ரெண்டா உடைச்சிடும். சார் புறத்தை பொறுத்தவரை பர்மனன்ட் சார், உடம்பு இருக்குது. ஆமா, நம்மளுடைய என்ன தொகுப்புன்னு ஒன்று இருக்குது, நம்மளுடைய சூக்கும சரீரம் இருக்கு. நாம வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தா கமிட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி தான் அவனுக்கு புறத்தை பொறுத்தவரை எல்லாமே இருக்கு. இருக்கு இருக்கு இருக்கு. ஆமா, புரியுதுங்களா? அகநீதியா இந்த அனுபவிப்போங்கிறவன் பர்மனண்டா உனக்கு கிடையாது. என்ன அனுபவத்தோ அதுக்கு வந்து அனுபவிப்பு தான் வரும். ஓகே ஓகே. அதுக்காக தான் என்ன சொல்றோம்னா இந்த அனுபவிக்கணும் சொல்றதே நம்ம ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா எந்த அனுபவம் வருதோ அந்த அனுபவம் தான் அந்த அனுபவிப்புலேயே தோற்றுவிக்குது. ஆமா, இல்ல இப்ப புறம் ஒரு காலத்துல மறைஞ்சு போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, புறமே கிடையாது. ஒரு இறந்துட்டார்னு வச்சுக்கோங்க ஒருத்தர், அவரு அவருக்கு எங்க இருக்கு புறம்? அப்புறம் இறந்தவருக்கு இறந்தவரும் பார்க்க முடியும் சார். அதான் சார் ஒரு சூக்கும சரீரம் அப்படியே இருக்கு. தூள உடல் தான் அழிஞ்சு போச்சு. ஓகே ஓகே. சூக்கும சரீரம் நமக்கு இருக்கு, காரண சரீரம் நமக்கு இருக்கு. சரி சரி சரி. அந்த சரீரத்துல இருக்கிறவன் வந்து அப்போ தாட்ஸுக்கு ஃப்ரீடம் கொடுத்துக்கணும். அவனுக்கு அந்த சூக்கும சரீரத்துல இருக்கிற வேற வேலை இருந்ததுன்னா அவன் யூஸ் பண்ணிக்கலாம் அதை, இல்லாட்டி அங்கேயும் அந்த தாட்ஸுக்கு ஃப்ரீடம் கொடுத்துடணும். சார் சூக்கும சரீரத்தை வச்சு கூட ஒன்றும் பண்ண முடியாது சார். அப்போ சூக்கும சரீரம் மொத்தம் நீங்க வச்சுக்கீங்க, வாழும் போது எப்படி வாழ்றதுங்கிறது தான் இந்த டாபிக். அது அப்புறம் பேசிக்கலாம் என்ன ஆகுதுங்கிறத. சரி சரி, இல்ல அதுக்காக இல்ல. ஏன்னா இந்த கேள்வி நான் யார்ன்ற கேள்வி வரும்போது எனக்கு இந்த கன்ஃபியூஷன் வரும். இல்ல சார், நான் யார் வந்து தனி சப்ஜெக்டா ஒண்ணு, இதை விட விளாவரியா ஒரு நாள் வைக்கலாம் சார். ஆமா ஆமா. இல்ல இப்போ என்னோட மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எனக்கு ஒரே ஒரு ஆன்சர் வந்து எனக்கு அந்த நான் யார்ன்ற க்வெஸ்சன் தான் இருக்கு பெண்டிங். ஓ, இப்போ வந்து என்ன பண்ணணும் அதுக்காக தான் நான் இந்த கேள்வி கேட்டேன். இல்ல சார், எப்பயும் அனுபவங்கிறது இருந்துட்டே இருக்கு சார் நமக்கு. ரைட் ரைட், புரிஞ்சது புரிஞ்சது. அனுபவம் இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு தெரியுமே. தூங்கிட்டோம், டீப் ஸ்லீப்பிங் போயிட்டோம்.
வருதோ அப்ப அனுபவிப்பு சோ இந்த அனுபவம் இருக்கிறதுனால தான் நான் தேடிட்டு இருக்கேன். இந்த அனுபவம் இல்லன்னா நான் தேடாம போய்டுவேன். ஆமா 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 சார். ஓஹோ சோ as long as anubhava is there I am there. Yes. அனுபவம் போயிடுச்சுனா I am not there also. சோ the questioner also will vanish இல்லங்களா அப்போ? ஆமா கேள்வியே இல்லங்க. ஓ சரி 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 ஓகே. சரி அது புரியற மாதிரி இருக்கு. திருப்பி டவுன். இல்ல சார் சார் நீங்க மையப்பகுதி வந்துட்டீங்க. மணி மீட்டிங் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி சந்தேகம் என்ன போக முடியுங்க. சரி சார் ஷூர் சார் ரொம்ப 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 தேங்க்ஸ் சார் ஓகே சார் தேங்க் யூ சார் நீங்க வந்ததுக்கு நன்றி சார் உங்களை மியூட் பண்றேன் சித்தேஸ்வரன் உங்களை திருப்பி அன்மியூட் பண்றேன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க வணக்கம் சித்தேஸ்வரன் வணக்கம் வாங்க மறுபடியும் பாருங்க மியூட் பண்ணிட்டீங்க இன்னொரு கா பண்ணுங்க திருப்பி அன்மியூட் பண்ணிருக்கேன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சொல்லுங்க வணக்கம் கேக்குது இன்னும் வாய்ஸ் மட்டும் இன்கிரீஸ் ஆகும் வேற ஒண்ணு இல்ல பேசுங்க ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டு பேசுங்க ஹலோ ஆ சொல்லுங்க சொல்லுங்க ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஒருத்தர் இருக்கார் வந்து இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் சரி அவரு வந்து ஃபீல்ட்ல நிக்கிறார் அதாவது எல்லை கோட்டு அருகில நிக்கிறார் சரி அப்படி நிக்கும் போதுங்க பாகிஸ்தான் காரங்க அவங்க அந்த இந்த உட்கார்ந்து இருக்கிற இடத்துல பாகிஸ்தான் காரங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு வைங்க சரி இப்ப அவர் வந்து அவருடைய உணர்வை அந்த விளையாட்டினுடைய ஆர்வத்தை குறைப்பதற்காக அந்த பிளேயரை வந்து கண்டபடி கிண்டல் பண்றாங்க சரி கேலி பண்றாங்க அவர் உணர்ச்சியை தூண்டுறாங்கன்னு வீங்களே கோபப்படுறதுக்கு எதுக்கோ உணர்ச்சியை தூண்டுற மாதிரி செயல்படுறாங்க சரி அப்ப அந்த கிண்டல் கேலிய அவரு சகிச்சுக்கிறாரா சகிச்சுக்கிறாரு வச்சுங்க அல்லது ஒரு எக்ஸ்ட்ரீம் போகும் பொழுது அவருடைய மனநிலை கோபப்படுது அல்லது திருப்பி திட்டணும்னு ஒரு எண்ணம் வந்தாலும் அந்த நேரத்துல அவருடைய மனநிலையை எப்படி புரிஞ்சுக்கிறது எப்படி ரியாக்ட் பண்றது இது மாதிரியான சூழ்நிலை ஒரு மனிதனுக்கு வெளியிடங்கள்ல பார்க்கிற இடங்கள்ல ஒரு அவமானகரமாக தான் நல்ல அந்த கிரிக்கெட் பிளேயர் நல்லவரு அவருடைய உணர்வை தூண்டுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவர் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அந்த மனம் அவருக்கு எந்த மாதிரி செயல்படும் அது எது நல்லது அவருக்கு மனசுக்கு அது பாதிப்புது அந்த பாதிப்பை ஏற்றுக்கொள்வதா அல்லது ரியாக்ட் பண்றதா இது வந்து பெரிய மனவேதனை அதை எப்படி சமாளிக்கிறது சொல்லுங்க ஓகே சார் சார் ஒரு நம்ம ஒரு சூழ்நிலை ஃபேஸ் பண்றோம் ஓகேங்களா அந்த சூழ்நிலை வந்து நம்ம மனசுல வந்து ஒரு ரியாக்ஷன் உண்டாக்குது இப்ப நாலு பேர் நம்மளை வந்து கேள்விப்படுறப்போ உள்ள ஒரு அவமானமோ ஒரு கோபமோ ஏதோ ஒரு ரியாக்ஷன் உள்ள ஆகுது சார் இது வந்து நேச்சர் நாம என்னன்னா அந்த ஏற்பட்ட உணர்வை சரி பண்ண வேண்டிய வேலை நமக்கு இல்லை ஹலோ சார் கேக்குதா சார் அவரை மியூட் பண்ணிடுறேன் மியூட் பண்ணிடுறேன் ஆ பண்ணுங்க ஆ பண்ணுங்க இப்போ பேசுங்க சார் ஆ சரி இப்போ வந்து ஒரு சூழ்நிலை எதிர்கொள்ளும் போது அந்த சூழ்நிலை நமக்குள்ள ஒரு ரியாக்ஷன் உண்டாக்குது ஒரு அவமானமா இருக்கலாம் கோபமா இருக்கலாம் வெறுப்பா இருக்கலாம் இது ஒன்று வருது அது எல்லாமே தாட்டு தானா வருது அதை நம்ம நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை இல்லை ஆனா அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்ணணும் அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்கு ஒரு உந்து சக்தியா இருக்கக்கூடியதே அந்த உள்ள ஏற்பட்ட ரியாக்ஷன் தான் நமக்கு கோபம் வருதுன்னா கூட அது எப்படி வெளியே டீல் பண்ணா அவங்களை நம்ம சமாளிக்கணும் அப்படிங்கிறத நாம வந்து நமக்கு அறிவுள்ள மனிதன் யோசிக்கணும் நாம வெளியே எப்படி டீல் பண்ணா சரியோ எப்படி டீல் பண்ணா ஒரு தர்ம நியாயமோ அதை நம்ம வெளியே நம்ம டீல் பண்ணி தான் ஆகணும் நம்முடைய வேலை வந்து இப்பயும் வெளியேதான் இருக்கே தவிர அந்த உணர்வை சரி பண்ண வேண்டிய வேலை இல்லை அந்த உணர்வை நம்ம வெளியே செயல்படுறதுக்காக தான் வந்திருக்குது அப்ப அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அவங்களை வந்து கண்டிக்கலாம் அல்லது வந்து அம்பையர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அல்லது நீ என்ன வேணா கத்திக்க எனக்கு காது கேட்காதுன்னு சொல்லிட்டு நம்ம வேலையை கவனம் செலுத்தோம் எப்படி வேணாலும் நம்முடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி வேணாலும் வெளியே செயல்படலாம் அது எப்படி வேணாலும் எதிர்கொள்ளலாம் ஆனா 1% கூட நம்ம உள்ள நிர்வாகம் பண்றதுக்கு நம்ம ஏற்பட்ட பாதிப்பை அதாவது பாதிப்பான உணர்வுகளை நிர்வாகம் பண்றதுக்கு நமக்கு வாய்ப்பும் இல்லை தேவையும் இல்லை அதை புரிஞ்சுட்டா போதும் சார்
இங்கேயே நம்ம பிரிச்சு பாப்போம் எது தாட்டு எது நம்முடைய ஆக்சன் இது தாட்டு இது சும்மா திங்க் பண்ணலாம் இது வந்து இவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்றது திங்க் பண்ணலாம் ஆனா அந்த நமக்கு பாதிப்பான உணர்வுல நிர்வாகம் பண்றது நமக்கு வேலையே இல்லை அது வந்து நிழல் மாதிரிதான் நமக்கு அங்க எந்த வேலையுமே கிடையாது ஓகே சார் இது வேற கேள்வி இது சம்பந்தமா இருந்தா கூட கேட்கலாம் கேள்வி இல்லைனா அடுத்த க்வெஸ்சன் போலாம் மேடம் சார் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க திருப்பியும் கேளுங்க உங்களுக்கு புரிஞ்சுதா வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா நீங்க பேசுங்க இப்போ சார் சொல்லுங்க ஒரு ரியாக்ட் பண்ணலன்னு வெச்சீங்க இந்த பிளேயர் ரியாக்ட் பண்ணல அப்படினா மீண்டும் மீண்டும் அவருடைய அவருடைய என்னுடைய அவருடைய பலவீனத்தை தான் அவங்க எடுத்துட்டு மீண்டும் மீண்டும் அத சொல்றேன் சார் நான் சொல்றது வந்து வெளியே எப்படி ரியாக்ட் பண்ணுவோ அது பண்ணுங்கறானே வெளியே நாம தான் நிர்வாகம் பண்ணியாகணும் வெளியே உள்ள நமக்கு ஏற்பட்ட பாதிப்பான உணர்வு இருக்கு பாத்தீங்களா அதை வந்து டீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நம்ம டீல் பண்ண வேண்டியது புறம் நம்மள வந்து பாகிஸ்தான்காரங்க வந்து கிண்டடிக்கிறத நிர்வாகம் அவங்களை வந்து எப்படி கண்டிக்கணும் இல்ல நம்ம வந்து எப்படி பண்ணா சரிங்கிறத அந்த சூழ்நிலைக்கு அவரு தான் சிந்தனை பண்ணி செய்யணும் அப்படி அவங்க அந்த ரியாக்ட் பண்ணும் பொழுது நம்ம ரியாக்ட் பண்ணனா சொல்லுவாங்களே ஞானிகள் என்ன சொல்றாங்க நீங்க இதையும் கண்டுபிடிங்க காலம் இந்த காலம் விட்டுட்டு போங்க அப்படிங்கிற சொல்றாங்க எதை ஃபாலோ பண்றது எந்த ஞானி அப்படி சொன்னாலும் சரி சார் நீ நம்ம சொல்றது என்னன்னா ஞானம்னா நம்மளோட நம்ம சண்டை போடாம இருக்கிறது தான் ஞானம் புற சூழ்நிலையை சரி பண்றதுக்கு சண்டை போட வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் சண்டை போட்டுதான் தவறு அல்ல புறத்தை வந்து ஒரு அறிவுள்ள மனிதன் எப்படி டீல் பண்ணுவோம் அப்படி பண்ணிதான் சார் உங்களை வந்து ஒரு எறும்பு கடிக்குதுன்னு வச்சுக்கீங்க நான் இதோட சண்டை போட நீங்க அப்படியே ஞானி எறும்பு கடிச்சா கடிக்கு தம்மு இருக்குமா அதை எடுத்து விடுவோம்ல சார் புறத்தை நாம டீல் பண்ணிதான் ஆகும் தேவைப்படும் போது சில கோபத்தை காட்டினாலும் தப்பல்ல சார் தாராளமா காட்டுங்க தேவைன்னா காட்டுங்க எப்படி டீல் பண்ணா சரியா பண்ணுங்க நீங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் போகும் பொழுது நம்மளுடைய உணர்வை வெளிப்படுத்தலாம் தாராளமாக புறத்துக்கு தேவையானதை நீ வெளிப்படுத்தலாம் தாராளமாக சார் நீங்க போலீஸ்காரா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்க அப்ப எப்படி சார் புறத்துல டீல் பண்ணுவீங்க திருடாங்கிட்ட சார் என்ன இல்ல ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா ஞானம்னாவே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு சாந்த சுரூபம் அவங்களுக்கு எந்த உணர்வுமே வராது அவங்க அப்படியே எதை வந்தாலுமே சாந்தமா தான் வெளிப்படுத்தும் அப்படிலாம் கிடையாது சார் ஆசிரியருக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்க என்னங்க சார் ஆசிரியருக்கு உள்ளேயும் போராடுற மனசதான் வெளியே தப்பு பண்ணுவான் உள்ள போராடாதவங்களுக்கு நிதானம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் என்ன செஞ்சா சரி நீங்க ரெண்டு இடத்துல உங்க வேலை செய்யறாங்க வச்சுங்க சார் கன்ஃபியூஸ் ஆகும் உணர்ச்சிப்பட்டு தப்பா பண்ணிடுவோம் நம்ம உள்ள வேலையை செய்யல நம்ம வேலை ஃபுல்லா வெளியேதான் அப்படிங்கும் போது நிதானத்தோட நீங்க எப்படி டீல் பண்ணோ அப்படி பண்ணலாம் தவறே கிடையாது எது தர்மயமா செய்யுங்க தர்மம் தப்பு கிடையாது ஓகே நன்றி சார் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன் முகமது உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம் எஸ் வணக்கம் 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 இல்லையா சொல்லுங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன் இதுக்கு முந்தைய மைடின் பேசினாரு இப்ப கடைசியா இவர் பேசினாரு எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன் எல்லாமே நான் கேட்க வேண்டிய கேள்விகளா இருந்தா அது சொல்லக்கூடிய பதிலாக தான் நான் அதை பாக்குறேன் அதனால வந்து எனக்கு என்ன தனிப்பட்ட கேள்விகள் கிடையாது இந்த மாதிரி மக்கள்கள் கேட்கக்கூடியதுகளை வச்சு வச்சு கேட்டு கேட்டு நான் அதுலயே வந்து என்னுடைய பயனை நான் பெற முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு அப்படி இடையில வந்து கேள்வி என்ன எனக்குண்டு ஒரு கேள்வி இதை கேட்டுதான் ஆகணும் நமக்கு நான் சரியா விளங்காம அப்படி ஒரு சூழ்நிலை வரையில நான் கண்டிப்பா கேள்வி கேட்டுதான் கண்டிப்பா கேளுங்க இல்ல எப்பனாலும் போன் பண்ணுங்க எப்ப தேவையோ பேசுங்க கண்டிப்பா ரொம்ப மகிழ்ச்சிங்க சரி சார் ரொம்ப நன்றி 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 ரொம்ப நன்றி சார் நன்றி சார் உங்களை மியூட் பண்ணிட்டேன்
பாலச்சந்தர் அர்ஜுனன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். எஸ் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் 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 சார். சார் இப்போ இது ரெண்டு கேள்வி முன்னால ஒருத்தர் கேட்டார் இல்லைங்களா சார். இதெல்லாம் நான் வெறுமனே இருக்கும் போது புறத்துல வேலையே இல்லாத இருப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்கும் போது நீங்க ஜஸ்ட் கவனிங்க இல்ல உங்களுக்கு வேலை இல்லைன்னா அமைதியா இருந்துருங்க நீங்க. அப்ப அவர் நான் யார் என்றதோ ஒரு கேள்வி கேக்கும் போது அந்த அனுபவம் தான் நான்ன்ற மாதிரி ஏதோ நீங்க சொல்ல வந்தீங்க சார். அனுபவத்தின் வெளிப்பாடுதான் நானா இல்ல அது எப்படி சார் அனுபவம்னு சொன்னீங்களே சார். அனுபவம் இருந்தாதான் நான் இருக்கிறேன் அனுபவிப்பேன் அது புரியுது. அனுபவம் இருக்கிறவரை அனுபவிப்பேன்னு இருக்கிறேன். தூக்கத்துல என்ன எதுவுமே தெரியல கனவு கூட வரல அப்படின்னு வச்சுங்க. அப்ப அனுபவமும் இல்ல அனுபவிப்பும் இல்ல அனுபவிப்பே இல்லைன்னு எப்படி சக்கா அனுபவிப்பேன். அப்ப வந்து ஒரு உணர்வு நிலையில விழிப்புணர்வா இல்லை ஆனா இருக்கிறான்ல சார். இல்ல சார் நான் சொல்றது உணர்வு ரீதியா அனுபவிப்பேன்னு நான் சொல்றேன். நானு இப்ப உங்களுக்கு வந்து எதுவுமே இல்லைன்னா எதுவுமே இல்லைங்கிறத அனுபவமா உணர்றீங்க அந்த அனுபவிப்பு அப்ப வந்துருவோம். எதுவுமே இல்லைன்றத உணர்றப்போனா அப்ப வந்துடுறான். ஆமா இல்ல உங்களுக்கு எதுவுமே இல்லைங்கிறது தெரியுதுன்னு வச்சுங்க சார். அப்ப ஏதாவது ஒண்ணு தெரியுது புரியுது. ஓகே ஓகே சார். அப்ப ஆன்மாவின் வெளிப்பாடுன்னு நேற்று ஒண்ணு சொல்லியிருந்தீங்க சார். ஆன்மா ஐயா கூட ஏதோ ஒரு புக்ல பார்த்தேன் ஆன்மாவை நம்ம உணர முடியாது ஆன்மாவின் வெளிப்பாடுதான் நாம மூலத்துல இருந்து வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. மூலத்தை நம்மளா திரும்பி உணர முடியாது அப்படின்னு. அப்ப அதே மாதிரி இந்த அனுபவிப்பு அனுபவம் அந்த மாதிரி பார்க்கணும். அனுபவிப்பின்லிருந்துதான் அந்த அனுபவம் வருது சார். அந்த அனுபவம் போய் அந்த அனுபவம் இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பேசணும்னா இப்ப ஆக்சுவலா சிம்பிளா புரிஞ்சுக்கிறது தான் தாட் அண்ட் திங்கிங். எல்லா குளத்துலயும் புரிஞ்சுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. இந்த நான்யாரை புரிஞ்சுட்டாதான் எல்லாம் புரியணும் கிடையாது. தாட் அண்ட் திங்கிங் புரிஞ்சுட்டா கூட போதும். இல்ல இந்த விஷயமா நீங்க தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வமா இருக்கிறீங்கன்னா அது சம்பந்தமா ஒரு வகுப்பு இருக்கும் போது நீங்க கேளுங்க. நம்ம என்ன நான் சொல்றேன் நானு இல்லைன்னா இந்த நான்யார் சப்ஜெக்ட் ஐயா புக் இருக்கு அல்லது போன்ல கூட நீங்க கேளுங்க நான் ஒரு விளக்கமா கொடுக்குறேன் நானு. பட் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இருக்கிறதே நமக்கு தெரியுதுன்னா அது ஒரு அனுபவம் தான் சார். அனுபவம் இல்லாதப்ப அனுபவிப்புனே அங்க கிடையாது சார். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா நானும் ஒருத்தர் நிரந்தரமா ஒண்ணு இருக்கிறோம். எனக்கு எல்லா வகையான அனுபவமும் வந்துட்டு போயிட்டு இருக்கு. எனக்கு கோபம் வருது, எனக்கு பயம் வருது, எனக்கு மகிழ்ச்சி வருது, எனக்கு துக்கம் வருதுன்னு நம்ம நினைக்கிறோம். அது வந்து வார்த்தை வழக்கு ரீதியாக இப்படிதான் சொல்லி ஆகணும். ஆனா உண்மையில என்னன்னு கேட்டீங்கன்னா எதை எந்த அனுபவம் வருதோ அதை ஃபீல் பண்ணக்கூடியவங்க தான் நம்ம அங்க இருக்கிறோம். அதை ஃபீல் பண்ற ஆள் தான் அங்க இருக்கிறாங்க. இது வந்து இதுல வந்து நம்ம ரொம்ப இந்த வகுப்புல இதை வந்து டைவர்ட் பண்ணி கொண்டு போக வேணாம்னு தோணுது. இது சம்பந்தமா நம்ம வந்து தனி வகுப்பு கூட வச்சுக்கலாம். இப்ப வந்து தாட் அண்ட் திங்கிங் ஈஸியா நம்ம பிரச்சனையில இருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல மட்டும் பாக்கலாம் சார். மறுபடியும் பர்சனலா கூட நீங்க கூப்பிடுங்க. ஓகே தேங்க் யூ. ஓகே கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. நன்றிகள் நன்றிகள். தேங்க்ஸ் மேடம். மியூட் பண்ணிருக்கேன். Galaxy J Fry Prime நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம் சார். நான் மகேந்திரன் சென்னையில இருந்து பேசுறேன். ரொம்ப நன்றி. எல்லாமே சாமானியர்கள் நிறைய இந்த மாதிரி டவுட்ட பொறுமையா நீங்க விளக்குறது ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஏன்னா ஒரு வகுப்புக்கு போவோம் நம்ம கேட்போம் அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ண மாட்டோம். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எத்தனை தடவை அந்த பேசிக்ஸ் கேட்டாலும் பொறுமையா விளக்குற இதுக்கு ரொம்ப நன்றி. நல்லா இருக்கு ஐயா. எனக்கு என்ன இதுனா நீங்க அந்த அகம்புறம் பிரிக்கிறதுல வந்து அது இப்ப வந்து நம்ம பாஸ்ட் நினைக்கிறதுக்கு நல்ல சிம்பிளான ஒரு டெக்னிக்கா இருக்கு. வெரி கேர் அதுல டவுட்டே கிடையாது. என் பல என்ன வந்துச்சுன்னா நான் வேணுன்றத சூஸ் பண்ணிக்கோன்றது. இப்ப நம்ம அந்த புறத்துல இப்ப நான் காலையில வேலைக்கு போறேன். இன்னைக்கு நான் வந்து காலையில 8 மணில இருந்து ஈவினிங் 6 மணி வரை பாத்தீங்கன்னா அந்த வேலையில ஃபுல்லா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஸோ அது வந்து அகத்துல நடக்கிறது இல்லை புறத்துல நடக்கிறது. ஸோ அதுக்கு வந்து நான் அப்போ உள்ள நம்ம என்ன எப்படி டீல் பண்ணுமோன்னு டீல் பண்றோம். ஆனா அந்த ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறதுனால ஸ்டில் அகைன் நம்ம உள்ள நமக்குள்ளே மனம் தானே பாதிக்கப்படுது அந்த ஸ்ட்ரெஸ் இதுல. பட் அதுக்கு நம்ம என்ன பண்றது அதுக்கு எதுவும் பண்ண வேணான்ற மாதிரி நம்ம கருத்து இருக்கு. அதை எப்படி
இது பண்றது. நான் ஃபுல்லா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன், 8 ஹவர்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கேன்னு எனக்கு தெரியுது. ஆனா நான் வெளியில ஃபுல்லா அது புறத்துல டீல் பண்ண வேண்டியது. பட் அதை என்னுடைய மனசை எப்படினாலும் அது பாதிக்கல. நான் இப்ப டென்ஷனா இருந்ததுன்னா என்னுடைய பிபி அதிகமாகவும் உள்ள நார்மலா இருக்கிற ஃபங்க்ஷனோட இருக்கிறதோட ஒரு டிஸ்டர்பன்ஸ் தானே ஆகும். ஸோ அதை எப்படி வந்து அந்த மனசையும் நம்ம இதை ப்ரொடெக்ட் பண்றது சார்? சதா சார், இப்ப வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு மன அழுத்தம்னு வச்சுக்கலாமா சார்? ஆமா, ஏதோ ஒரு மன அழுத்தம், ஒரு முரண்பாடு, கரெக்ட்டுங்களா சார்? ஆமா ஆமா. இப்ப வந்து சார் புறத்துல ஒரு பிரச்சனை, அது வந்து உள்ளுக்குள்ள வந்து மன அழுத்தமா ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஸ்ட்ரெஸ்ஸா ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆமா, அது வந்து இண்டிகேட் தான் சார். அது நாம என்ன பண்ணணும்னா இண்டிகேட்ல போய் நம்ம கை வைக்க முடியாது. நீங்க வந்து புற பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுன்னு கவனத்தை கொண்டு போகணும். மனசை வந்து பாதுகாப்புங்கிற வார்த்தைக்கும் கிடையாது சார். என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ உங்களுக்கு புறத்துல பிரச்சனை இருக்கு, அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் உள்ள ஸ்ட்ரெஸ் ஆகுது. சால்வ் பண்றதுக்கான ஒரு முந்து வேகமா தான் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இது ஆட்டோமேட்டிக்கா உள்ளே உங்க கவனத்தை கொண்டு போறீங்க. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கே, மனசு பாதிச்சிருமே உள்ள கொண்டு போறீங்க. சோ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது எல்லா உணர்வுமே அதனுடைய ஆயுள் வந்து அரை வினாடி தான் சார். நாம வந்து புறத்துல பிரச்சனை நீடிக்கும் போதுதான் அது நீடிக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அந்த ஸ்ட்ரெஸ் முடிக்கிற மாதிரி தெரியுது. அது புது புது ஸ்ட்ரெஸ் தான் வருது. எல்லாமே ஒரு அலையலையா வந்து ஸ்திரத்தன்மையா நீடிக்கல, அதுவும் அலையலையா மாறிக்கிட்டே இருக்கு. நம்ம வந்து புற வேலைக்கு ஒரு உந்துதலா தான், உந்து சக்தியா தான் இருக்கே தவிர, நாம அதை டீல் பண்ணீங்கன்னா அது அதிகமாகும். உள்ள நான் சரி பண்றேன், எனக்கு ஏன் வரக்கூடாதே, வரக்கூடாது வந்துருச்சு அப்படின்னு எப்ப நீங்க உள்ள டீல் பண்றீங்களோ, அப்ப வந்து அந்த ஸ்ட்ரெஸ்னுடைய வேகம் அதிகமா தான் ஆகும், அந்த முரண்பாடு அதிகமா தான் ஆகும். நீங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் என்னதான் இருக்கட்டும், புறத்துல என்ன பிரச்சனையோ அதை நீங்க டீல் பண்ணும் போது இதனுடைய கவனம் உங்களுக்கு புறத்துல போகும்போது இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து இது ஃப்ரீ ஆயிடுது. இது ஃப்ரீ ஆயிடுச்சா நீங்க எதிர்பார்க்கறத கூட தேவையில்லாது. நீங்க கவனத்தை வெளியே கொண்டு போங்க, தேவையானதை செய்வீங்க, கரெக்டான வேலையை பண்ணுவீங்க. இன்னும் நீங்க உள்ள ஸ்ட்ரெஸ் இருக்குதுங்கிறத பார்த்துக்கிட்டே வெளியே வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அந்த வேலையில வந்து நம்முடைய பர்ஃபார்மன்ஸ் கம்மியா தான் இருக்கும். பட் நீங்க வந்து உங்க கவனத்தை வந்து நமக்கு வேலை வெளியே தான் இருக்குன்னு முடிவு பண்ணி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெஸ் கூட உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துரும். பாதிக்கிறது நாமளா இருக்கும், முதல் போட்டவங்க நம்ம பாதிப்போம். எனக்கு என்ன தோணும்னா, இப்படி தொழில் செஞ்சு மனசை கெடுத்து உடம்பு கெடுத்துக்குமா, நோய் வந்துடாதா? நாம வந்து தொழில் எல்லாம் முடிச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறது கம்மியா இருக்கா கூட பரவாயில்ல, நிம்மதியா எங்கேயாவது ஓய்வு எடுக்கணுங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம். என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். நான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிரகாரம் என்ன ஆச்சு, நான் வந்த பிறகு எனக்கு டென்ஷன் இல்லை, அப்பயும் டென்ஷன் வந்துச்சு, அப்பயும் எனக்கு கோபம் வந்துச்சு. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க தப்பு பண்றாங்க, ஏதோ ஒரு காரணத்துல ஒரு பொருள் அந்த ப்ரொடக்ஷன் வந்து லேட் ஆகுதுன்னு வச்சுங்க, அப்போ ஒரு டென்ஷன் ஆகுது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, இது அந்த டென்ஷன் வந்ததுனால என்ன பண்ணா, எனக்கு என்ன பண்ணலாம், இதை ஸ்பீடா பண்றதுக்கு வேஜஸ் அதிகமா கொடுத்து கூட வேற ஒரு வெண்டர்கிட்ட சீக்கிரம் பண்ணிடலாம்னு முயற்சி எடுப்பேன். நான் புற வேலையில பண்ணும்போது நான் இதை சக்சஸ் பண்ணிடுவேன். சோ டென்ஷன் ஹெல்ப் தான் வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணா, டென்ஷன் நிர்வாகம் பண்றது நம்ம வேலை இல்லை. நம்ம வந்து புறத்துல வந்து என்ன காரணத்தினால டென்ஷன் வந்துச்சோ அந்த புற வேலையை தான் சரி பண்ண வேண்டிய வேலையில இருக்கிறோம் நம்ம. அதை பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு உதவிக்கு வந்துட்டு மறைஞ்சிடும் நமக்கு வரக்கூடிய டென்ஷனோ கோபமோ. ஒரு சப்போர்ட் நம்மளுடைய புற வேலைக்கான உந்து சக்தியா தான் செயல்படுது. நம்ம வேலை புறத்துல தான் இருக்குதுங்க, அதை புரிஞ்சுக்கிட்டோம்னே எனக்கு வந்து உள்ள வேலையே ஃபுல் ஃப்ரீ ஆயிடுச்சு. நான் என்ன இப்ப பழசு இதுக்கு முன்னாடி எப்படி திட்டமிட்டு கம்மியா பண்ணணும்னு நினைச்சது போக, இப்ப எவ்வளவு வேலை தான் செய்யலாங்கிற அளவுக்கு நமக்கு வேகம் இருக்கு. சுமக்காம செய்யக்கூடிய வேலை தன்மைக்கு நம்ம வந்திருக்கோம். புரியுது 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 புரியுது. நன்றி. உங்களை மியூட் பண்றேன்.
மீனாட்சி உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம். நல்லா இருக்கேன் சார். சரவணன் சார், நான் முந்தானே உங்க கூட பேசியிருந்தேன். எனக்கு ஒரு சின்ன அனுபவம் என்னமா இல்ல புக் நீங்க கேட்டீங்க தானே, கரூர் தானே நீங்க? இல்ல சார், நான் டி நகர்ல இருந்து. ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட் டே நேத்திக்கு நான் இது ஐயாட்ட பேசிருந்தீங்க நீங்க. கேட்டமா, எனக்கு என்னன்னா, இப்போ இந்த இப்ப நம்மளுக்கு இந்த ரியலைசேஷன் எல்லாம் கிடைச்ச பிறகு, நம்ம சாதாரணமா இப்போ நம்ம வீட்டுல வழக்கேத்துறது, ஸ்லோகம் சொல்றது, இந்த மாதிரி ஆகக்கூடிய சின்ன பேசிக் ஆன்மீக விஷயங்கள்ல நம்மளுக்கு என்ன அளவுக்கு இன்வால்வ்மெண்ட் இருக்கும், இல்ல அது ஒரு அலட்சியமா கன்வெர்ட் ஆயிடுமா, எப்படி இதுல எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கும் போது டக்குன்னு அந்த மைண்ட் வந்து அலட்சியத்துக்கு போயிடுது சில டைம். இது தேவையில்லை, அப்ப இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் இனிமே நிறுத்திடலாம், அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி மைண்ட் ஃபர்ஸ்ட் போயிடுது. அது அது தேவை, அது தேவையா இல்லைன்னா எப்பவும் போல நம்ம பண்ண மாதிரி அதே சிரத்தையோடய நம்மளுடைய விஷயங்களை செய்யலாம். ஆனா இந்த வாட்டி செய்யும் போது நம்மளுக்கு இதனால ஒரு பலன் கிடைக்குதுங்கிற அந்த எதிர்பார்ப்பு இல்லாம செய்வோம். நம்ம அப்படியே அதை கண்டினியூ பண்ணிக்கலாமா அப்படிங்கறதுதான் என்னுடைய கேள்வி. நீங்க வந்து இந்த பூஜை பண்றது, விளக்கேத்துறது, இதெல்லாம் வந்து உங்களுடைய ஒரு வெளிப்புற செயல்பாட்டுக்காக, மனசை சரி பண்றதுக்கு நேரடியா அது உதவி செய்யாதுமா? சரி, புரியுதுங்களா? மத்தபடி வந்து ஒரு இப்ப நம்ம வீட்டுல ஒரு விளக்கேத்து வச்ச ஒரு அழகான ஒரு சூழ்நிலை இருக்குது இல்லையா, ஒரு சூழ்நிலை, ஒரு அழகுக்கு இல்ல ஒரு சாம்பிராணி போட்டா வீட்டுல ஒரு மனம் நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்குறோம் இல்லையா, அதுக்கு நீங்க எதை வேணா உருவாக்கிக்கீங்க. அதாவது உங்க மன அமைதிக்கு கூட நீங்க பயன்படுத்திக்கீங்க. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசை இதன் மூலியமா கண்ட்ரோல் பண்ணிடலாம்ங்கிறது மட்டும் எடுத்துக்காதீங்க. நீங்க இதெல்லாம் பண்றதுனால மனசுல இந்த எண்ணம் தான் வரணும், இந்த எண்ணம் தான் வரக்கூடாதுன்னா நீங்க பண்றதுனால சொல்ல முடியாது. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. புரியுதுங்களா? நீங்க சாமி கும்பிடுறது, விளக்கேத்துறது, இது பண்றது, எது பண்றதும் உங்களுடைய வெளியில ஒரு சைலன்ஸுக்காக அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கீங்க. மனசை சம அமைதிப்படுத்துறதுக்கு இது எந்த வகையிலும் உதவாது. நமக்கு அதை பிடிச்சு பண்றோம்னு பண்ணீங்க உங்க இப்ப எத்தனையோ, இப்ப நம்ம வந்து ஒரு வாக்கிங் போறோம், அது என்ன ரிசல்ட் எதிர்பார்த்து போறோம், அத மாதிரி இது வந்து உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தான் நீங்க வச்சுக்கீங்க. அதனால ஒண்ணு தப்பு, அதனால ஒண்ணு இப்ப அதனால நம்மளுக்கு எல்லாம் இப்ப அது புரிஞ்சு போச்சு. ஞானம் இவ்வளவு சிம்பிள் தான், இது நம்ம டெய்லி வெளிப்புறத்துல மட்டும் யூஸ் பண்ணா போகும் போது ஒரு அலட்சியம் வராம பாத்துக்கணுமா, இல்ல ஒரு தீவிரம் உங்களுக்கு குறைஞ்சு போயிடும். ஆமா, தீவிரம் குறைஞ்சிரும். அதே நேரம் என்னன்னா, இப்ப ஒரு நாள் செய்யலனா கூட சரி நீங்க மறந்து போச்சு அப்படின்னு தான் எடுத்துக்கலாம், அதனால குற்ற உணர்ச்சி கொள்ள மாட்டீங்க, அவ்வளவுதான். சொல்றேன்னா, நீங்க செஞ்சாவணுங்கிற கட்டாயம் கிடையாது, அனுஷ்டானங்கள்லாம் செஞ்சாவணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. பண்ணுனா ஒரு திருப்தியா இருந்ததுன்னா பண்ணுங்க. பட் என்னன்னா, நீங்க இப்ப அடைஞ்சிருக்கிறது வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங்னால என்னன்னா, ஒரு அக சரணாகதி அடையாது. சரணாகதிக்கு நிகர் வேற எதுவுமே இல்லைம்மா. இப்ப வந்து நீங்க செய்யக்கூடிய அனுஷ்டானங்கள்லாம் பக்தியினுடைய ஆரம்ப கட்டம், ஓகேங்களா? அதனுடைய முடிவு எங்கன்னு கேட்டீங்கன்னா, சரணாகதி தான் முடியுது. இப்ப நம்ம வந்து நம்முடைய மனசை ஒண்ணும் பண்ண முடியாது, தாட்டை எதுவும் பண்ண முடியாதுன்னு நம்ம அந்த சரணடைறோம்ல, அது இருந்தாலும் நிகழ்ந்தாலும் நம்ம வந்து சரணடைறதுதான் வந்து சரணாகதி. சரணாகதி தான் இருக்கலையே, பக்தியினுடைய உச்சமும் சரணாகதி தான். அப்படிங்கும்போது நீங்க செய்யாமட்டா தப்புன்னு நினைக்காதீங்க, செய்யணுங்கிற அவசியமும் இல்ல. செஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கு, செஞ்சா கொஞ்சம் பரவாயில்ல, பழகிட்டேன். நம்முடைய பழக்கம் தான் வழக்கமா மாறுது. ஒருத்தர் காலையில சாப்பிடறதுக்கு முன்னாடி ரெண்டு பூ எடுத்து சாமிகிட்ட வச்சுட்டுதான் சாப்பிடறது பழக்கப்படுத்திட்டாருன்னு வச்சுங்க, அது வழக்கமா மாறிடும். அப்ப என்னன்னா, நீங்க என்ன சொன்னாலும் அது வச்சாதான் ஒரு திருப்தியா சாப்பிடறப்ப இன்னைக்கு கரெக்டான வேலையை செஞ்சுட்டேன்னு நினைப்பேன். அப்படி வந்து பழக்கத்தை வந்து வழக்கமா நான் மாத்திடணும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே ஆர்வம் குறையுது, அப்படியே அது அலட்சியம் கிடையாது. நீங்க அதை புரிஞ்சதுனால அது வந்து விடுபட்டு இருக்கிறீங்க அப்படின்னு எடுத்துங்க. சரி, பண்ணா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, பண்ணுங்க, தப்பு கிடையாது. எப்ப உங்களுக்கு நானத்தை வந்து விடுங்க, அவ்வளவுதான். ஓகே 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 சார், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். நன்றி மீனாட்சி அவர்களே, உங்களை மீட் பண்றேன். பாலச்சந்தர் அர்ஜுனன் வந்திருக்காங்க.
பிடிச்சா கண்டினியூ பண்ணுங்க, ஏன்னா இது எல்லாருக்கும் பிடிக்காது. ஓகே சார், பாலச்சந்திர அர்ஜுனன் உங்களை அன்மியூட் பண்றான். சார் வணக்கம் சார். சார் இப்போ இன்னைக்கு நம்ம தலைப்பு, இந்த தலைப்பு பார்த்தோம்னா சார், எதிர்கால பயம் கடந்த காலப்பட்ட கவலைன்னு இருக்கு. இதுல எதிர்காலத்துல பயம் இருக்குதுன்னா அது பயம் இல்லாம இருக்கிறதுக்கான புறத்துல ஒரு செயல் செய்து ஃபியூச்சர்ல பயம் வராம நம்ம சேவ் பண்ணிக்கலாம், அது புறத்துல செயல்படுறோம். ஓகே சார். கடந்த காலம் இந்த கவலை அது முடிஞ்சு போனது, அது 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 எப்படி சார், நான் புறத்துல எதுவும் செய்ய முடியாது இல்ல சார், அதுக்கு கவலைக்கு முடிஞ்சு போனதை முடிஞ்சு போனதா எடுத்துக்கிறேன் சார். அதை பத்தி கவலை வருது தாட்டு வருது வச்சுங்க, அது நேச்சர்னு எடுத்துக்கிறோம். இப்ப முடிஞ்சு போச்சு, ஒரு பொருள், நம்ம பொருள் முக்கியமான பொருள் அழிஞ்சு போச்சு, அது மட்டும் உருவாக்க முடியாது, போனது போனதுதான் வச்சுங்களேன், அதை பத்தி வருத்தம் வந்துட்டே இருக்கும், இழந்துட்டோமே அந்த பொருளை அப்படின்ட்டு. அது நேச்சர்னு எடுத்துங்க, அப்படி வரக்கூடாதுன்னு அதோட சண்டை போட வேணாம், அது நேச்சர்னு எடுத்துங்க, அது ஆட்டோமேட்டிக்காக அது ஃபேட் அவுட் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ஆகணும். அது நம்ம அதை எதிர்பார்க்க தேவையில்ல, நம்ம வேலை வந்து தாட்டு, நம்முடைய கவலையும் தாட்டு தான், நினைச்சுக்காதீங்க. வெளியதுதான் உங்களுக்கு தெரிஞ்சே நீங்க அதனோட போயிட்டு இருந்தா கூட அதுவும் தப்பு இல்லைங்க. தாங்க முடியாத துன்பம் வருது வச்சுங்க சார், இது தாங்க முடியாததான் தெரிஞ்சுக்கணும் சார். நம்ம நம்ம வந்து இப்படி புரிஞ்சுக்கிறதுனால நம்ம விட்டு போயிடுறோம் சொல்லல சார், அது அப்படிதான் இருக்குன்னு சொல்றோம் நம்ம, அது நேச்சர்னு எடுத்துக்கங்க. எப்ப நீங்க அதை அக்செப்ட் பண்றீங்களோ அப்ப அவருடைய வலி குறையணும். ஏத்துக்கும் போது வலி கம்மியா இருக்கும். என்ன இருக்குதோ அது இருக்க வலி குறையறதுக்காகவோ கூட புரிஞ்சுக்கிறது கிடையாது, ஒண்ணும் பண்ண முடியாது புரிஞ்சுக்கிறது தான் கோர் மேட்டர். அதுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுனால அது தோன்றி மறைகிறது கொஞ்சம் ஃப்ரீயா நடக்குது, அதனால வலி போயிடுது. இப்படிதான் நம்ம எடுத்துக்கணுமோ தவிர வலி குறையணுங்கிறதுக்காக கூட புரிஞ்சுக்கிறது இல்ல. சரிங்க, இப்போ சரணாகதி பண்ணி சொன்னீங்க, அதுதான் அல்டிமேட் ஐஎஸ் சொன்னீங்க. ஆமா, பட் சரணாகதின்றது நம்மளோட ஒரு ஐஎஸ் ஒரு குரு இல்ல நம்ம இயற்கை அந்த மாதிரி கிட்டதான் ஐஎஸ் பவர் கிட்டதான் சரணாகதி அடையணும். சரணாகதி போதும். அப்ப வெளியில யாருக்கிட்ட நம்ம இந்த குரு கட்ட சரணாகதி கடவுள் அது மாதிரி சரணாகதி விட இதுதான் ஃபர்ஸ்ட்ன்றீங்களா? இந்த சரணாகதி தான் நமக்கு ஞானத்தை கொடுக்கும், இது முக்தியை கொடுக்கும். இந்த சரணாகதி தான் ஞானம்னு சொல்றோம். பல்வேறு அமைப்புகளை சொல்ற சரணாகதியும் அல்டிமேட்டா இங்கதான் வருமா சார்? முதல்ல அவங்க குரு கட்ட சரணாடி அவங்க ஒரு பலத்துக்காக ஒரு உருவத்து மேல வெளியே கொண்டு வந்து உள்ள மாத்தணும் முயற்சி பண்றாங்க. நம்ம டைரக்டாவே மனசு எப்படி இயங்குதுன்னு புரிஞ்சுட்டு அங்கே சரணாகதி அகத்துல சரணாகதி அடைஞ்சுதான் அவங்க ஞானி ஆயிருக்காங்க, விடுதலை அடைஞ்சிருக்காங்க. ஓகே சார், இப்போ அப்போ எனக்கு ஒரு இயல்பான குணம் இருக்குன்னு வைங்க சார். இயல்பான குணம்னா இப்ப உங்க இப்ப எப்படி பேசுறேன்ல சார், நீங்க ஏதோ ஒண்ணு சொல்லிட்டே இருக்கிறீங்க, அதே மாதிரி சொல்லுவாங்க
அப்படியே அவங்க சொல்றதே வெயிட் பண்ணாம டக் டக்குன்னு எதாவது ஒண்ணு இன்டராக்ட் பண்ணி இன்டர்வியூல பண்றது இது ஒரு இந்த ஏஐ அப்படியே ஏத்துங்கம்மா சார் இத நினைக்கும்போது நல்ல விதமா மாறிட்டே இருக்கு. நீங்களே வந்து பொறுமையா கேக்குற தன்மைக்கு நேச்சுரலா வருவீங்க. அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும், ஓ பழசு நீங்க சொல்ற மாதிரிதான், நானும் யாராவது பேசினாங்கன்னா அவங்க பேச விடாம அதுக்கு முன்னாடி இன்டராக்ட் மடிச்சு மடிச்சு சொல்ல வரீங்க, அதுதானே சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு கடைசி சொல்லும் பேசவே வர மாட்டேன். ஓகேங்களா, இப்படிதான் இருந்தேன். ஆனா இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் ஒரு மணி நேரம் பேசினா கூட அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இன்னும் நீங்க எதுவும் சொல்ல வரீங்களா அப்படின்னு கேக்குற தன்மைக்கு நம்ம மாறிடுறோம். அந்த தன்மை வரணும்னு நான் நினைக்கிறேன். அது அது அதுக்கு என்னன்னா, அதுக்கு நான் முயற்சி எல்லாம் பண்ணல. இப்படி நம்ம ரிசீவ் பண்ணணுங்கிறது எந்த முயற்சியும் எடுக்கல, நேச்சுரலாவே அது அந்த மாதிரி மாறிக்குது. உங்களுக்கும் அது மாதிரி நீங்க வந்து இது எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களும் மாறாது. ஓகே ஓகே ஓகே. அப்ப பிராக்டிஸ் மேக் பெர்ஃபெக்ஷன் ஏதோ சொல்றாங்களா, அதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் செயலுக்கு. ஓ ஆக்சனுக்கு. ஓகே ஓகே. அது நம்ம அகத்தை பத்தி, அகத்துக்கு கிடையாது. ஏதோ ஒண்ணுமே செய்ய வேணாங்கிறமா, அப்புறம் என்னது பிராக்டிஸ் மேக் பெர்ஃபெக்ட்? கிடையாது. வேறு யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. மோகன். ஹலோ சார், வணக்கம். சொல்லுங்க. ஆ வணக்கம் சார். சார் எனக்கு புரிதல் மேல எந்த டவுட்டும் இல்லை, ஆனா எனக்கு இந்த கர்மாக்கள் மேல எந்த ஐடியாஸும் இல்லை. இந்த கர்மாஸ் பத்தி நான் ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா சார்? நீங்க கர்மா முக்கியமே இல்லை சார். நீங்க வந்து அதெல்லாம் இது வந்து நம்ம நிரூபிக்க முடியாது, அத்தன்டிக்காக இருந்து இப்படிதான் சொல்ல முடியாது. ஓகே. வேதங்கள் என்ன சொல்றதுன்னு அனுமானத்தில் நம்ம சொல்றது தானே தவிர இது கிடையாது. நமக்கு இருக்கிற சூழ்நிலையை நம்ம எப்படி எதிர்கொள்றோம், நமக்கு தாட்ல வேலை இருக்கா, திங்கிங்ல எங்க வேலை இருக்கு, திங்கிங்ல வேலை இருக்கா, இல்ல புறத்துல வேலை இருக்கா, அகத்துல வேலை இருக்கா, இதை தான் நம்ம யோசனை பண்றோம். இதுல இருந்தா புரிதல் நமக்கு முக்கியம். மற்றபடி நீங்க என்னன்னா, உங்க செயல் நல்ல செயலா இருந்தா உங்களுடைய விளைவு, உங்களுக்கான விளைவும் நல்ல வேலையெல்லாம் ஏற்படும். நல்ல சூழ்நிலை, உங்களுக்கு எவ்வளவு மோசமான சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலை எது பண்ணா சரின்னு யோசனை பண்ணி செஞ்சீங்கன்னு வச்சுங்களேன், அது உணர்ச்சி வசப்பட்டதுக்கு ஆட்படாம எது நியாயதர்மோ எது பண்ணா சரின்னு பண்ணீங்கன்னா உங்க விளைவு எப்படியுமே அப்படி பண்றதோட இப்படி பண்றது நல்லா தான் இருக்கும். இந்த ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் எடுத்துங்க சார். ஓகே சார். ஓகே. நீங்க கர்மா அப்படி யோசிச்சீங்கன்னா அதுக்கான விளக்கங்கள் வந்து நம்ம அப்ப யோசிக்கலாம். ஓகே சார். ஓகே. தேங்க் யூ சார். தேங்க் யூ. நன்றி. மியூட் பண்றவங்களா? வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா? இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான், இந்த ஒரு புரிதல் இருந்துட்டா போதும், ஒட்டுமொத்தமா நமக்கு வேலை முடிஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம வந்து புறத்தை கவனிக்க ஆரம்பிச்சா போதும், நம்ம சேல் சக்சஸ் ஆயிடும். அதனால இது எளிய முறையில சிம்பிள் தாட் அண்ட் திங்கிங், இந்த
மனசுடைய ரெண்டு வகையான இயக்கத்தை புரிஞ்சுட்டா மட்டுமே நம்ம வந்து நம்ம ஈஸியா இருந்து விடுபட்டுருவோம். இதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, இல்லைனாலும் நீங்க வந்து இதோட வேலையை முடிச்சுக்கலாம். நம்ம ஐயாவுடைய எல்லா நூல்களும் வெப்சைட்ல இருக்கு, ஃப்ரீ டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். கேலக்ஸி அட்மிட் பண்றேன். உங்க பேரு ஊரு சொல்லுங்க. வணக்கம் சார், நான் மகேந்திரன் சென்னை. நான் ஒரு 15 நிமிஷம் முன்னாடி கூட ஒரு டவுட் கேட்டு கிளாரிஃபை பண்ணியிருந்தீங்க. இப்ப இந்த ஃபியூச்சருடைய தாட்ஸ் நமக்கு வருதுல, இப்ப பாஸ்டும் அந்த ப்ரெசென்ட்டுக்கும் நல்லா கிளாரிஃபை பண்ணியிருந்தீங்க. இப்ப ஃபியூச்சருடைய தாட்ஸ் நிறைய நமக்கு வரும், நடக்க போறது ஃபியூச்சரை பத்தி வரும். ஸோ அதை வந்து அதுவும் நம்ம அந்த மனசுலதான் அகத்துல போய் பதிவாகுதுல, அதை எப்படி பாக்குறீங்க? நம்ம நிறைய நினைச்சுக்கிட்டே இருப்போம், அது உள்ள போய் பதிவாகும். திரும்ப அதுதான் வந்து நமக்கு வந்து, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, திங்கிங் தான் அகைன் நமக்கு வந்து தாட்டா வரும் அடுத்து நம்ம எடுத்துக்க போற செயல்கள்ல, நாளைக்கு நாளை கழிச்சு நடக்க போற செயல்கள்ல. ஸோ அதை எப்படி பாக்குறது சார்? அதான் சார், ஃபியூச்சர் அப்படிங்கும் போதே அது நடக்கலாம் நடக்காமலும் இருக்கலாம், ஆனால் நமக்கு ஒரு பயம் வருது. ஓகேங்களா? நம்ம வந்து அது விஷயமா நம்ம ஏதாவது முன்னெச்சரிக்கையா செய்ய வேண்டியது இருந்தா செய்யுங்க. இல்ல எல்லாம் செஞ்சாச்சு இருந்தாலும் பயம் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கீங்க. நீங்க முடிவெடுத்தீங்க, நடப்பதெல்லாம் நன்மைக்கே, எல்லாம் அவன் செயல். ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா நம்ம கையில் இல்லாத எல்லாமே அவன் செயல், இறைவனுடைய செயல் முடிவெடுத்துங்க. அது நல்லபடியாதான் நடக்கணும் முடிவெடுத்துங்க. அதையும் மீறி வந்துச்சா ஓகே, அது நேச்சரா வருது எடுத்துங்க. நம்ம முடிவெடுக்க வேண்டியது நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு ஒரு முடிவு எடுத்துங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து விடுபட்டுருவோம். நம்ம அறிவுக்கு உட்பட்ட வரையிலும் என்ன செய்ய முடியுமோ அவ்வளவுதான் சார் செய்ய முடியும். எதிர்காலத்துக்கு என்ன சேவ் பண்ணுமோ அதை நம்ம வந்து என்ன செயல் ரீதியாக முயற்சி பண்ணி செய்யுங்க. அதுக்கு மேல வர்றதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆனா ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பயமே வந்து இல்லாத நினைச்சுதான் பயப்படுறோம் நம்ம. அதனாலதான் என்ன சொல்றோம்னா, இது வந்து நடப்பதெல்லாம் நன்மைக்கே, எல்லாம் அவன் செயல் முடிவு எடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பயத்திலிருந்து விடுபட்டுருவோம் நம்ம. சாரி சார், உங்களுக்கு கேக்குதா? நினைக்கிறேன் டிஸ்கனெக்ட் ஆயிட்டாரோன்னு தெரியல. ஓ, அவரே மியூட் பண்ணிக்கிட்டாரோன்னு தெரியல. சாரி, நானே மியூட் பண்ணிக்கிட்டேன். ஓகே சார். இல்ல புரியுது சார், பட் ஆனா இப்போ நம்ம சோ ஃபியூச்சரோட தாட்ஸ் வந்து நாளைக்கு திங்கிங் தாட்ஸ் வருது, அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி நினைக்கணும் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் தேவையில்லைன்றீங்க? பயமும் தாட்டு தான் சார், நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. பட் நாமளா முடிவெடுக்கிற திங்கிங் இருக்குல்ல, அதுல வந்து நடப்பதெல்லாம் நன்மைக்கு, எல்லாமே நல்லதுதான் நடக்குது, எல்லாம் அவன் செய்ய நம்ம கண்ட்ரோல் எதுவுமே கிடையாது, நடக்குது நல்லபடியாதான் நடக்கும் அப்படிங்கிற முடிவு மட்டும் எடுத்துக்கங்க. நீங்களா எடுக்கிற முடிவை எடுத்துக்கங்க. நம்ம வந்து இந்த பயம் சம்பந்தப்பட்ட செயல்பாட்டுல முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டியதா இருந்தா அது செஞ்சுக்கோங்க. அதுதான் நம்ம கையில் இருக்கக்கூடிய ஆப்ஷன். மீதி பயம் இருந்தா எங்க போட்டு தாட்னு எடுத்துக்கோங்க. பரவாயில்ல. அந்த மூடநம்பிக்கைக்கு இந்த மூடநம்பிக்கை பரவாயில்ல, நீங்க எப்படி எடுத்துக்க? நடப்பது எல்லாமே நல்லா, எல்லாருமே பிறந்தவங்க எல்லாம் ஒரு நாள் போகதான் சார் போறாங்க. ஓகேங்களா? அதுதான் முடிவு. சோ நம்ம வந்து நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற முடிவு எடுத்துங்க. அதே பயம் வந்து நம்ம தாட்டு தான், நம்ம ஒண்ணும் ஒண்ணும் பண்ண முடியாது, அது இருந்துட்டு போட்டோம். நம்ம எடுக்கிற முடிவு நீங்களா எடுக்கக்கூடிய முடிவு ஒன்று இருக்குல்ல, அது அந்த மாதிரி எடுங்கிறாங்க. மகேந்திரன் ஓகே சார், ஓகே சார், நன்றி சார், நன்றி சார். நான் பேக்கேஜ் பண்ணுங்க. थैंक यू वेरी मच, थैंक यू वेरी मच. மியூட் பண்ணிரலாம்.
கேள்வி எது இல்லைன்னா நம்ம சொல்லலாம் முடிச்சிடலாம் சார். ஏன்னா ஏழு மணிலிருந்து வர்றதுனால கேள்விகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி பண்ணிடலாம் சார். அனைவரின் சார்பாக ஜீவமணி ஐயா அவர்களுக்கும் சரண ஐயா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் நன்றி. அப்போ